गोपिका जीवन स्मरणम जय सद्गुरुनाथ महाराज की। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। भगवन्नाम साम्राज्य लक्ष्मी सर्वस्व विग्रहं श्रीमद्बोधेन्द्र योगींद्र देशिकेन्द्र मुपास्महे। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश सुकशौनक भीष्मदालभ्यान रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानि मान् परम भागवतां स्मरामि। हरेर्नामैव नामैव नामैव मम जीवनं कलौ नास्त्येव 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 गतिरन्यथा। ध्यायन् कृते गजन्यज्ञैस्त्रेतायां द्वापरेऽर्चयन्ने यदाप्नोति तदाप्नोति कलौ संकीर्त्य केशवं। नाम संकीर्तनं यस्ये सर्वपाप प्रणाशनं। प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। स्मृते सकल कल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। सर्वत्र गोविंद नाम संकीर्तनम्। கலவு கலவு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக அப்படின்னு இந்த மகான்களுடைய அவதாரங்கள் பாகவதத்தில் சூச்சனையாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய மகான்கள் அவதாரம் பண்ணி பாகவத தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் அப்படின்னு. பாரத தேசம் பூரா அந்தந்த பிரதேசங்கள்லையும் அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். பிரதேசவாரியாக அவதாரம் பண்ணியிருக்கிறார்கள். பாரத தேசத்தை ஒரு யாத்திரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க எந்த ஊரில் வந்து இறங்கினாலும் ஒரு கோவில், ஒரு மகாத்மா, ஒரு மகாத்மாவனுடைய பாததூலி படாத ஒரு க்ஷேத்திரம் கிடையாது. இதுதான் பாரத தேசத்துக்கு உள்ள ஒரு தனி பெருமை. அப்படி ஆசேத்து ஹிமாச்சலம் மகான்கள் அவதாரம் பண்ணி பிரதேச பாஷையிலேயே கீர்த்தனங்களை பாடியிருக்கிறார். சம்ஸ்கிருதத்தில் பாடலாம், சம்ஸ்கிருதம் தெரியாது அப்படிங்கிறதில்லை. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலும் கூட சம்ஸ்கிருதத்தில் பாடாமல் அந்தந்த பிரதேச பாஷையிலேயே கீர்த்தனங்களை பாடி குவிச்சிருக்கிறார்கள். அப்போ தான் அது பிரதேச பாஷையில் பாடும் பொழுது சுலபமாக இருக்கு, எல்லாருக்கும் பாமரர்களுக்கு கூட தெரிஞ்சிக்க வசதியாக இருக்கு. இப்போ நேற்றுக்கு சொன்னேன், துளசிதாஸ் துளசி ராமாயணத்தில் ஹிந்தி பாஷையாக இருக்கிறதுனால இன்றைக்கி வட இந்தியா பூரா துளசி ராமாயணம்தான். இந்த வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது நம்ம பக்கம்தான் ரொம்ப பிரசித்தியே தவிர வட இந்தியாலாம் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வால்மீகி ராமாயணம் வால்மீகிய ராமாயணன் அப்படின்னு பத்திரிகை போடுவான், ஆனால் துளசி ராமாயணமே சொல்லிகிட்டு இருப்பான். உபன்யாசம் பண்ணுறவா யாராவது எங்கேயாவது வால்மீகி ராமாயணம் சொல்கிறேன்னு ஆரம்பிப்பான். ஆரம்பித்தா கூட அவள் வாயில் ஆட்டோமேட்டிக்காக துளசி ராமாயணம் தான் வரும். அப்படி அது ஊறியிருக்கு, துளசி ராமாயணமே அவள் ரத்தத்தில் ஊறியிருக்கு. ஏன், என்ன காரணம்னா, ஒன்றுமே இல்லை, ஹிந்தியில் இருக்கு. இந்த ஹிந்தி பாஷையில் இருக்கிறதுனால திருப்பி 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 துளசி ராமாயணமே பாராயணம். ஆற்றுல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட துளசி ராமாயணமே பாராயணம். டெத்துன்னா கூட
அவாத்துல ஏதாவது சிராத்தம் அப்படின்னா கூட துளசி ராமாயணமே பாராயணம் அப்படின்னு அந்த அளவுக்கு துளசி ராமாயணம் பிரசித்தி. பிரதேச பாஷையில் இருக்கிறதுனால அது மாதிரி மகாராஷ்டிராவில் போயிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அபங்கம் அந்த அளவுக்கு பிரசித்தி. ஒரு பாமரனுக்கு கூட ஒரு உழவனுக்கு கூட அபங்கம்தான் தெரியும், ஒரு சாமானியனுக்கு கூட. அந்த சாமானியன்லேருந்து ஆரம்பித்து ஒரு கால் சங்கீதம் அதில் சேர்த்து அபங்கத்தை சங்கீதமாக பாடுறது, சங்கீத கச்சேரியில் அபங்கம் பாடுறது அப்படிங்கிற அளவுக்கு அபங்கம் பிரச்சாரமாயிருக்கு. ஒரு சாமானியன் அபங்கத்தை வந்து ஒரு தியாகராஜ கீர்த்தனை மாதிரி கஷ்டப்பட்டு பாடணுங்கிறது இல்லை, அதுக்கு வந்து அனுபல்லவி சரணம் அப்படின்லாம் கிடையாது. கீர்த்தனம்னா ஒரு பத்ததி இருக்குது பத்தேழ, இந்த கீர்த்தனத்தில் பல்லவி அனுபல்லவி சரணம்னு ஒரு பத்ததி இருக்கு, அது மாதிரி கிடையாது. அபங்கத்தில் அப்படியே ஒரு மூணு நாலு வரி வரிசையாக கண்டினியூஸாக இருக்குது பத்தேழ. சுந்தரத்தே தியான உபாயிட்டே வரி கரகட்டே வரி டே உனிய கலா துளசி ஹாரே காசே பீதாம்பரே அப்படின்னே போகிறது பத்தேழ, பங்கம் இல்லாமல் போகிறது. அது எனக்கு சரணம், அதுக்கு எனத்துக்கு சரணம், அதுக்கு எனத்துக்கு பல்லவி அனுபல்லவி, அப்படியே போகிறது பத்தேழ தொடர்ச்சியாக. அதனால் அப்படியே நாம் ராம ராம ராமான் நாமன் நாமன் சொல்கிற மாதிரி அதுக்கு ராகம், என்னத்துக்கு ராகம், என்னத்துக்கு ராகம் போடணும், எனக்கும் ராகம் வராது எனக்கும் தாளம் நிற்காது. அதுவும் ஏகதாளம், ஏகதாளம்னு ஒரு தாள தாளத்திலேயே ஏகதாளம்னு ஒன்று இருக்குது. சரிகம ரிகமப கமபத மபதனி பதனிசா, அதுதான் ஈஸியான தாளம். தாளத்திலேயே கஷ்டமான தாளம் அடதாளம்தான். அடதாளம்னு ஒன்று இருக்குது, அட இல்லை அதுதான் கஷ்டமான தாளம். இருக்கிறதுலையே ஈஸியான தாளம் சரிகம ரிகமபே, ஆனால் ஏகதாளம் அப்படியே அப்படியே பண்ண வேண்டியதானே. சுந்தரத்தை தியானே உபாகிட்டே வரி கரகட்டே வரி டே உனியா அப்படியே போட்டுன்னு பாட வேண்டியதுதான். என்ன ராகம்னா, ஏன்னா வர ராகத்தில் பாட வேண்டியதுதான். நமக்கு என்ன ராகம் வருதோ அந்த ராகத்தில் பாட வேண்டியதுதான், அப்படியே இஷ்டத்துக்கு பாட வேண்டியதுதான் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. ஆனால் அதுக்கு ராகம் போட்டு பாடலாம். இந்துஸ்தானி ராகம் போட்டு பாடுறாளேன்னா பாடலாம், இந்துஸ்தானி ராகம் போட்டும் பாடலாம். ஆனால் தியாகராஜ கீர்த்தனை அப்படி பண்ண முடியாது. நான் தியாகராஜ கீர்த்தனையை என் தரோ மகானுபாவலு அந்தரிக்கு வந்தனமோ அப்படின்னு பாட முடியுமா என்னால், கல்லடி தான் விழும், அப்படி பண்ண முடியாது. அதுக்கு வந்து இப்படித்தான் நிர்ணயம் இருக்குது, இப்படித்தான் பாடணும் அப்படிங்கிற நிர்ணயம் இருக்குது அதுக்கு. அது அப்படித்தான் பாட முடியும், எந்த கீர்த்தனமாக இருந்தாலும் அப்படித்தான் அப்படின்னு நிர்ணயம் இருக்குது. அதனால் அதை கற்றுண்டு தான் ஆகணும், கற்றுண்டு தான் பாட முடியும். அப்போ அது குரல் வேணும், சங்கீதம் வேணும், தாளம் நிற்கணும், இவ்வளோ இருக்குது. அபங்கத்துக்குன்னா கற்றுக்கவே வேண்டாம். நான் அங்கே அவரை பாடுறத கேட்டேன், நான் பாட்டு பாடிகிட்டே இருப்பேன். மராட்டி மராட்டியில் எனக்கு தெரியவே தெரியாது, மராட்டியே கற்றுண்டதே கிடையாது, எனக்கு மராட்டியே தெரியாது. அவர் பாகவதால் பாடுவா அதை போய் பார்த்துருக்கு கேட்பேன், பாகவதால் பாடினதை கேட்டேன். கேட்டால் நான் அப்படியே நாமாவளி பாடுற மாதிரி அப்படியே பாடலாம், அது மாதிரி அமைஞ்சிருக்கிறது. அதனால தான் பிரசித்தி, ஜெகத் பிரசித்தியாக போயிடுத்து. எங்கேயோ இருக்குது மகாராஷ்டிரா, எங்கேயோ இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிறவா பேசுகிற பாஷையே வேறு, மகாராஷ்டிராவில் இருக்கிறவா பேசுகிற பாஷையே வேறு. அது மராட்டி இது தமிழ், இவன் தமிழ் தமிழ்னு அடிச்சுக்கிறான் வேறு, இவன் பேசுகிற பாஷையே வேறு. அங்கேயோ மராட்டி, ஆனால் இவா ரெண்டு பேர்லேயும் ரெண்டு பேர்கிட்டையும் இருக்கிற ஒரே சிமிலாரிட்டி பக்தி. இந்த பக்தி சேர்த்துருது பாரத தேசம் பூரா எல்லாரையும் சேர்க்கறது எது, இந்த
பக்திங்கிற ஒன்று தானே. இந்த பக்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ப பாண்டுரங்கன் நம்ப பண்றை நாசன் அப்படிங்கிற ஆசையில இவன் பாடுறான் அபங்கத்தை. இவனும் அதை பாடி விடுறான், அர்த்தம் புரியணுங்கிறது இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன பாஷை, பாஷையும் தெரியாது, மராட்டி பாஷையும் தெரியாது. ஆனால் அந்த அபங்கத்தில் ஆசை, அபங்கம் பாடணும் அப்படின்னு ஆசை, துகாராம்கிட்ட ஆசை. எங்க துகாராம் அப்படின்னு துகாராம்கிட்ட ஆசை. அந்த பிரேமையினால் பாட ஆரம்பிச்சு விடுறா இல்லையா. இப்படித்தான் ஆசே து ஹிமாச்சலம் பக்தி அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த பக்திங்கிற உணர்வு சேர்த்து வச்சிருக்கு, எல்லாரையும் கட்டி போட்டுடுத்து சேர்த்து வச்சிருக்கு. ஆ, மகான்கள் ஆங்காங்கு அந்தந்த பிரதேச பாஷையில் கீர்த்தனங்கள் பாடி குவிச்சு விட்டார். கர்நாடகம் அப்படின்னு எடுத்துட்டோமான விஜயதாசர், கனகதாசர், புரந்தரதாசர், கோபாலதாசர் போன்ற தாசர்கள்லாம் கன்னட பாஷையிலேயே பாடியிருக்கு. அது மாதிரி யூபி அப்படின்னு எடுத்துட்டோமான கபீர்தாசர், துளசிதாசர், அது மாதிரி தாச அவள்லாம் ஹிந்தி பாஷையிலேயே பாடியிருக்கிறார். ராஜஸ்தான் அப்படின்னு போனோமான மீராபாய், அவளுடைய கீர்த்தனங்கள்லாம் கிடைக்கிறது. பெங்கால், பீகார் அந்த பக்கங்கள்லாம் போனோமான கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு தனியாக கீர்த்தனம் அப்படின்னு பாடணும் அப்படிங்கிறது இல்லை. ஹரே ராமா சொன்னாலே போறோம், ஹரே ராமாக்கு மகாமந்திரம்னு பேர். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இதுதான் மகாமந்திரம். இந்த மகாமந்திரத்தை சொன்னாலே போரும் அப்படின்னு லோகத்துக்கு காண்பிச்சு கொடுத்தார். ஆசையத்து ஹிமாச்சலம் சஞ்சாரம் பண்ணார். மகாமந்திரத்தையே சொல்லு அப்படின்னு லோகத்துக்கு காண்பிச்சு கொடுத்தார். ஆந்திரா அப்படின்னு வந்தோம் அப்படின்னு பத்ராச்சல ராமதாசர், அவள்லாம் ராமதாசருடைய கீர்த்தனங்கள் எல்லாம் தெலுங்குலேயே இருக்கு, தெலுங்கு பாஷையில். தியாகராஜ சுவாமிகளே எடுத்துப்போம், தமிழ்நாட்டில் இருந்தால் என்ன, ஆனால் தெலுங்குலேயே இருக்கு அவளுடைய கீர்த்தனங்கள்லாம். தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோமான ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாசுரங்களாக இருக்கு. இப்படி இந்தியா பூரா ஒரு யாத்திரை, இந்தியா பூரா ஒரு சுத்து சுத்தினோம் அப்படின்னு சொன்னால் மகான்கள் அவதாரம் பண்ணாத பிரதேசமே கிடையாது. எல்லா பிரதேசத்திலையும் மகான்கள் அவதாரம் பண்ணி கொச்சித் கொச்சின் மகாராஜ திரவிடேஷுச்ச பூரிசா அப்படின்னு பாகவத வாக்கியம் இருக்கு, பாகவதத்தில் இருக்கு. கொச்சித் கொச்சித் ஆங்காங்கு பாரத தேசம் பூரா அவதாரம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்றார். சுகர் சொல்ற சுக வாக்கியம் அப்படி அவதாரம் பண்ணி வா லோகத்துக்கு காண்பிச்சது ஒன்னே தான், நாமசங்கீர்த்தனமே தான். வெவ்வேறு மார்க்கம் அப்படின்னு போட்டு குழப்பிக்காத, நிறைய இருக்கு மார்க்கங்கள்லாம் நிறைய இருக்கு, இப்படிலாம் போட்டு குழப்பிக்காத. நாம பரத்தை சாதன நாஹி அப்படின்னார். நாமசங்கீர்த்தனத்தை காட்டிலும் சிறந்த மேலான சாதனை கிடையாது. நாமசங்கீர்த்தனத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா, சுலபமான சாதனை, மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சாதனை. மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொன்னாக்க அது எவ்வளவு பிரயாசப்படணும், குட்டி கர்ணம் அடித்தா கூட மோட்சம் கிடைக்காது. ஆனாலப்பட்ட தசரதரே மோட்சத்தை அடையலை இன்னும், அது மாதிரி பிரயாசப்படணும். ஞானம் இருந்தாத்தான் மோட்சம் அப்படின்னு சித்தாந்த சர்வசாஸ்திரமும் சொல்றது, வேதாந்த சித்தாந்தம் ஞானம் இருந்தாத்தான் மோட்சம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதம் எல்லா சித்தாந்திகளும் அதைத்தான் ஒத்துப்பா. ஞானம் இல்லாத போனால் மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவளுடைய நிர்ணயம். எல்லா சித்தாந்திகளும் அதே தான் சொல்லுவார். அப்படி இருக்கிற பொழுது நாமசங்கீர்த்தனம் பண்ணிவிட்டாலேயே மோட்சம் அப்படின்னு புதுசாக சொல்கிறேளே,
இதை எல்லா சித்தாந்திகளும் ஒத்துப்பாளா? நாமசங்கீர்த்தனம் பண்ணவனுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். என்ன புராணத்துலேயும் அப்படி ஒரு கதை இருக்கு. அஜாமிளன் அப்படின்னு வத்தான் சாகர காலத்தில் பிள்ளையை நினைச்சிண்டு நாராயணான்னு சொல்லிவிட்டார், அவருக்கு மோட்சம் கிடைச்சொடுத்து அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஞானம் இருந்தாதான் மோட்சம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கோம், சித்தாந்தமாக வச்சுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நாமன் சொன்னாலேயே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவார். சித்தாந்தத்தில் எப்படி ஒத்துப்பா, வேதாந்திகள்லாம் எப்படி ஒத்துப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருமோ இல்லையோ. ஞானம் இருந்தால் தான் மோட்சம், ஞானம் இல்லாத போனால் மோட்சம் கிடைக்காது. ஆனால் நாமசங்கீர்த்தனம் பண்ணாலும் மோட்சம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நாமசங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய ஒரு பக்தனுக்கு பகவானே ஞானத்தை கொடுக்குறாராம். ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறார். அஜாமிளனுக்கு உள்பட பகவானே ஞானத்தை கொடுக்குறார். ஞானத்தை கொடுத்து தான் மோட்சத்தை கொடுக்குறார். இல்லாத போனாக்க என்ன ஆகிடும்? அஞ்ஞானி மோட்சத்துக்கு போனான்னா கதை சொல்லும்படி ஆகிடும். அவன் ஜென்மா பூரா பாபம் பண்ணான், பாபியாக இருந்தான், அப்புறம் கடைசியில் பிள்ளையினிடத்தில் உள்ள பாசத்தால் நாராயணான்னு கூப்பிட்டான், நாராயண நாமத்தாலே பாபம் நீங்கெடுத்து பாசம் இருக்கேன், புள்ளகிட்ட பாசம் இருக்கேன். பாசம் நீங்களையோ இல்லையோ? புள்ளகிட்ட உள்ள பாசத்தால் தானே நாராயணான்னு கூப்பிட்டார். இந்த பாசம் இருக்கோ இல்லையோ? அப்போ இந்த பாசத்தோடையே மோட்சம் போனானா? அப்படி ஒரு சந்தேகங்கள்லாம் வரும்போ இல்லையோ. அப்போ அஜாமிலை மோட்சத்துக்கு போனது பாசத்தோடையே போயிட்டாரா? புத்திர பாசத்தோடையே போயிட்டாரா? அஜ்ஞானி மோட்சத்துக்கு போயிட்டார் அப்படின்னா இப்போ கதை வந்துடும். அஜ்ஞானியாக இருந்தால் கூட நாராயணான்னு சொல்லிவிட்டா மோட்சம் கிடைச்சுடுத்து அப்படின்னா இப்போ கதை ஆயிடும். அதனால் அது அப்படி கிடையாது. நாராயணான்னு சொல்கிற நாமசங்கீர்த்தனம் பண்ணுற ஒரு பக்தனுக்கு, அவன் பக்தனாக தான் இருக்கட்டும் இல்லை பாபியாக தான் இருக்கட்டும், அவனுக்கு பகவான் அஞ்ஞானத்தை நிவிருத்தி பண்ணுறான். அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறார். இப்படி சொன்னால் தானே கரெக்டாக வரும். வேதாந்தத்தில் அவள் சொல்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக வரும். அதுக்கு என்ன பிரமாணம்னா, கீதையில் இருக்குது பிரமாணம். கீதையில் பகவான் சொல்கிறான், ததாமி புத்தி யோகந்தம் ஏ நமாம் உபயாந்தி தேயே. ததாமி புத்தி யோகம் அப்படின்னு, ஞான யோகத்தை நானே கொடுக்கறேன். புத்தி யோகம்னா ஏதோ புத்தின்னு அர்த்தம் பண்ணாமல் ஞானத்தை கொடுக்கறேன் அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் இருக்கு. புத்தி யோகங்கிற வாக்கியத்துக்கு ஞானத்தை கொடுக்கறேன் யாருக்கு அப்படின்னா பக்தனுக்கு. பக்தனுக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படி சொன்னாதான் இதே கீதையில் வேற பிரகரணத்தில் அபிச்சேத்சு துராச்சார பஜதே மாம் அனன்யபாக்கு சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வ்யவசிதோபி சஹா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வச்சாந்திம் நிகச்சதி கௌந்தேய ப்ரதிஜானீஹி நமே பக்த ப்ரணஸ்யதி. இதுவும் கீதா வாக்கியந்தான், கீதா ஸ்லோகம். மிகுந்த துராச்சாரம் உடையவனாக இருந்தாலும் அவனுடைய துராச்சாரத்தை நீக்கி அவனை பரம பவித்திரமாக ஆக்கி என் பக்தனாக ஆக்கி அவனை நாசமாக விடமாட்டேன், என் சரணத்து மேலே ஆணை பிரதிஜை பண்ணி சொல்கிறேன், அவனை கைவிட மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அந்த கீதா வாக்கியத்துக்கும் பின்னாடி ததாமி புத்தி யோகம் தம் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கும் கரெக்டாக வருது, பொருத்தமாக வருது. ஞானத்தை கொடுத்து கரையத்தரேன்
அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துக்கும் சமஞ்சசப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்டாக வருது. இது போதேந்திராளுடைய நாம சித்தாந்தம். போதேந்திரால் நாம சித்தாந்தத்தில் தான் இப்படி நிர்ணயம் பண்ணார், ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறார் அப்படி சொன்னா தான் அது கரெக்டாக வரும் அந்த வேதாந்தத்துக்கும் இதுக்கும். அதே ஸ்ரீ அண்ணா ஸ்லோகத்தில் ஹரிபக்தி மஞ்சுஷான்னு பேர் ஒரு கிரந்தம். நாரத பக்தி சூத்திரத்தினுடைய ஒவ்வொரு சூத்திரத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார். அந்த கிரந்தத்துக்கு ஹரிபக்தி மஞ்சுஷான்னு பேர். அந்த கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த நிர்ணயத்தை எடுத்து அருளி செய்திருக்கிறார். ஞானாதேவ விமுக்தி சாத்து அஜானம் பவகாரணம் ஞானம் பக்தி பராதீனம் பக்தி ரேவ கரீயசி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இது ஸ்ரீ அண்ணாவுனுடைய ஸ்லோகம். த்ரிசத்யஸ்ய பக்தி ரேவ கரீயசி பக்தி ரேவ கரீயசி பக்தி ரேவ கரீயசி அப்படின்னு சூத்திரம் நாரத பக்தி சூத்திரத்தில். இது சூத்திரம் அதை மூணு தடவை ரிப்பீட் ஆகிறது இந்த சூத்திரத்தில். அதுக்கு வந்து இந்த ஸ்லோகம் இருக்கு. ஞானாதேவ விமுக்தி சியாது ஞானத்தினால தான் மோட்சம் அப்படிங்கிறது சர்வ சித்தாந்த சம்மதம். அஜானம் பவகாரணம் ஈஸியானது ஸ்லோகம் ரொம்ப ஈஸி. அஜானம் பவகாரணம் அஜானம் இருந்தால் சம்சாரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஞானம் பக்தி பராதீனம். ஞானம் பக்தி பராதீனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பக்தி பண்ணாலேயே ஞானம் வந்துடும். நீங்கள் டைரக்டாக ஞானத்துக்கிட்ட போனால் ஞானம் சித்திக்காது, கஷ்டம். ஞானத்தை அடையிறது கஷ்டம். அப்போ ஞானத்தை அடையிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா பக்தி பண்ணணும். பக்தி பண்ணோமானா பக்தி பண்ணுற பாகவதனுக்கு ஞானம் தானே வந்துடும். அதுதான் ஞானம் பக்தி பராதீனம். அதனால பக்தி ரேவ கரீயசி பக்திக்கே ஸ்ரைஷ்டியம் பக்திக்கே சிறப்பு. ஞானத்துக்கு தானே சிறப்பு. ஆமாம், ஞானத்துக்கு தான் சிறப்பு. ஞானத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறது எப்போன்னா ஞானம் இருந்தால் தான் மோட்சம். ஞானம் இருந்தால் தான் மோட்சம் அப்படிங்கிற விஷயத்தில் ஞானத்துக்கு தான் சிறப்பு. அது என்னன்னா ரிசர்வ்டு டிக்கெட் இருந்தால் தான் பர்த்தில் போய் படுத்துக்க முடியும். அது கையில் ரிசர்வ்டு டிக்கெட் இருக்கணும், அப்போ தான் பர்த்தில் போய் படுத்துக்க முடியும். அப்படின்னு இருந்தால் கூட என்கிட்ட கொஞ்சம் ஒரு தத்கால் டிக்கெட் இருக்குது. தத்கால் டிக்கெட் ஒன்று வாங்கினேன், அது ஒன்று இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஆர்இசியு ஒன்று தடமாடுறதே அதில் இருக்குது. அது வந்து நம்பர் ஒன்னில் இருக்குன்னு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. நான் இங்கேருந்து நங்கநல்லூர்லேருந்து ஸ்டேஷன் எக்மோர் போகிறதுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடும்னு சொன்னார். யார் சொன்னாரும் தெரியல. பகதாத்து மாமா தான் சொன்னார். அதனால் கன்ஃபார்ம் ஆகிடணும் அப்படின்னு நம்பிட்டு இவன் அங்கேருந்து போய் இங்கே விசாரித்ததும் இது டக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. அந்த ஆர்இசி நம்பர் ஒன்று இந்த நங்கநல்லூர்லேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே அது எப்படி கன்ஃபார்ம் ஆகும்னா அது அவளை தான் விசாரிக்கணும். அங்கே யார் ரயில்வேஸில் வேலை பார்க்குறான், திடீர்னு யார் கேன்சல் பண்ணுறாளோ, யார் உள்ளே வர்றாளோ, யார் போகிறாளோ, இவாளே கேன்சல் பண்ணி விட்டுடுறாளோ, அது என்ன விவகாரம் தெரியல. இவருக்கு டக்குன்னு அந்த சீட்டு கன்ஃபார்ம் ஆகிடுத்துன்னா அவரை அந்த சீட்டில் யாரோ உட்கார வேண்டிய சீட்டில் இந்த சீட்டு யாரோ உட்கார வேண்டிய சீட்டு அந்த சீட்டில் இவர் ஏறி டம் ஜம்முன்னு படுத்துன்னு வந்துடுறார் அப்படின்னு இருக்குது. சில சமயம் இவருக்கு டிக்கெட்டே இல்லாத கேஸாக இருந்தால் கூட அந்த இவரோட சீட்டு காலியாக இருந்தது அதில் ஏறி படுத்துன்னு வந்துடுறார் அப்படின்லாம் இருக்குது இல்லையா. அது மாதிரி தான் இந்த கேஸ். இது என்ன கேஸுன்னா இந்த அஜாமிலன் கேஸெல்லாம் இவன் ஆரம்பத்துலேருந்தே எந்த சாதனையும் பண்ணலை. எந்த சாதனையும் பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சுண்டு மோட்சத்துக்கு போகலை. அதெல்லாம் ரிசர்வ்டு டிக்கெட்டு. அது மாதிரி வரலை. இது ஆர்இசி. ஆர்இசியில் வந்த கேஸு திடீர் நாராயணான்னு கத்தி கொடுத்து தியானம் பண்ணிட்டும் கத்தலை. பிள்ளைய நினச்சிட்டு தான் நாராயணா அப்படின்னா பிள்ளைய நினச்சிட்டு நாராயணா அப்படின்னு இவனை சொல்லலை. அங்கே கூட ஒரு லூப் ஹோல் இருக்கு. அது என்னன்னா
இவனை நாராயணான்னு சொல்ல வச்சானா, பகவான் தான் சொல்ல வச்சான். அப்படி நாராயணான்னு சொல்ல வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுத்து, உனக்கு சீட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு ஏற்றி வைகுண்டத்தில் உக்காத்தி வச்சாச்சு. இப்படி உக்காத்தி வச்சது யாருன்னா பகவானே தான். பகவானுடைய கிருபை தான். அது மாதிரி அந்த தகுந்த சமயத்தில் கடைசி டயத்தில் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துடுறார் அப்படிங்கிறதுனால பக்திக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸு. கண்ணை மூடிண்டு பக்தியை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது பக்திக்கு உள்ள ஒரு பெருமை. சக்கனி ராஜமார்க்கமு லுண்டக அப்படின்னு தியாகராஜ சுவாமிகளுடைய ஒரு கீர்த்தனர். இது ராஜபாட்டை இங்கே வந்து பகவான் பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற பாட்டை அப்படின்னு. இவ்வளவோ க்ஷேத்திரங்கள் இருக்குது பாரத தேசத்தில். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு ஒவ்வொரு மகாத்மியம். ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே உற்சவத்துக்கு பிராதான்யம். எப்போ போனாலும் ஏதாவது உற்சவம் நடந்துகிட்டே இருக்குது. 365 நாளும் உற்சவம் நடந்துட்டே நம்பெருமாளுக்கு ஏதாவது உற்சவம் நடந்துகிட்டே இருக்குது. அங்கே போனால் உற்சவம் சேவிக்கலாம். எனக்கு வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு தான் ஆசை, மாற்றி மாற்றி நிறையா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ராமேஸ்வரம் போகணும். ராமேஸ்வரத்தில் நிறைய கிணறு இருக்குது, அந்தந்த கிணத்துலையும் நிறையா ஸ்நானம் பண்ணலாம். இல்லை புஷ்கரம், புஷ்கரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, இந்த க்ஷேத்திரத்தில் பகவானே தீர்த்த ரூபமாக இருக்கார், அங்கே போய் ஸ்நானம் பண்ணலாம். இல்லை எனக்கு சிராத்தங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க கயா க்ஷேத்திரம் போனோம். கயா க்ஷேத்திரத்தில் போய் விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போடணும். இப்படி விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய பித்திருக்களாக இருக்கட்டும், நமக்கு சம்பந்தம் இருக்கட்டும், இல்லை நமக்கு சம்பந்தம் இல்லாதவாளாக இருக்கட்டும், நம்முடைய ஃப்ரெண்டு மாதிரி இருந்தால் கூட ஒரு கால் இது மாதிரி இந்த காலத்தில் இந்த கொரோனான்னு சொல்கிறாளே இது மாதிரி காலத்தில் கர்மா ஒரு கால் சரியாக நடக்காமல் அது மாதிரிலாம் போயெடுத்து அது மாதிரி கேஸெல்லாம் நிறையா போயிடுறதே அது மாதிரிலாம் போயெடுத்து அப்படின்னு சொன்னாக்க ஒரே விமோச்சனம் கயாஸ்ராத்தம். கயேல போய் விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போட்டுடணும். இப்படி விஷ்ணு பாதத்தில் போய் பிண்டம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லா ஜீவன்களும் விமோச்சனாயிடும். எல்லா ஜீவன்களும் நல்ல கதியை அடைஞ்சிடுறது. யசோக்தமாக கர்மா செய்ய முடியாதே, சரீரமே கிடைக்கல அப்படின்லாம் எவ்வளவு கேஸ் ஆயிடுறது. அப்படின்லாம் இருக்கிற எவ்வளவு இருக்கு. எல்லாத்துக்கும் நினச்சிண்டு அவாவா பேரை நினச்சிண்டு கயேல போய் விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போட்டு, விஷ்ணு பாதத்தில் பிண்டம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாம் கரையேறி விடுறது. அப்படி ஒரு க்ஷேத்திரம், மகாட்சேத்திரம் கயே அப்படிங்கிறது. எனக்கு வேதாந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க காசிக்கு போகணும். காசியில் போய் வேதாந்த விசாரம் பண்ணணும். காசியிலேயே பகு நாள் இருந்துட்டாராம் ஆச்சாரியார். காசியிலேயே இருந்து இந்த கங்கையில் ஒரு மத்ஸ்யமாக இருக்க மாட்டேனா அப்படின்லாம் ஆச்சாரியாளுடைய ஸ்லோகம் இருக்குது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் காசி. எனக்கு நிறையா பிரசாதங்கள்லாம் சாப்பிடணும். எப்பவுமே விதவிதமாக பிரசாதம் சாப்பிட்டுருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பூரி ஜெகநாதம் போகணும். இந்த பூரி ஜெகநாதத்தில் பிரசாதத்தையே பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரசாதமே இப்போ பொதுவாக உபனிஷத்தில் மந்திரம் இருக்குது, அண்ணம் பிரம்மே திவ்யஜானாது அப்படின்னு. அன்னத்தை பிரம்மமாக பாரு அப்படின்னு சொல்லுவா. பிரம்மமே அன்னமாக இருக்குது அப்படிங்கிறது பூரி ஜெகநாதத்தினுடைய பெருமை அப்படின்னு. ஸ்ரீ பிருந்தாவனம் போனோம் அப்படின்னு சொன்னாக்க பிரேம வந்துடுமா. பிரேம பூமி. அக்ரூரர் பிருந்தாவனம் வரார். இப்படி வரும்பொழுது கிருஷ்ண பாத சின்னத்தை பார்த்தார். அதை பார்த்ததுமே உருண்டு பெரண்டு அப்படி மேனி சிலிருக்க ஆனந்த பாஷ்பம் பெருகு.
பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக வந்தார் அப்படின்னு வருது. உத்தவன் பிருந்தாவனம் வந்தால் கோபிகா பாத தூளியில் உருண்டு பெறண்டு கிருஷ்ண பிரேமையே எனக்கு பிச்சையாக போடுங்கோ அப்படின்னு பிரார்த்திச்சுட்டான் அப்படின்லாம் வருது. ஒவ்வொரு க்ஷேத்திரம் இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு ஒவ்வொரு மகிமை. அது மாதிரி பண்டரீபுரம், இந்த பண்டரீபுரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா நாமசங்கீர்த்தனம். எப்பவுமே நாமசங்கீர்த்தனம் மகான்களுடைய திருவடி பட்ட இடம். துகாராம், நாமதேவர், ஞானேஸ்வரர், ஏகநாதர், எவ்வளவு மகாத்மாக்கள், அவளுடைய பாததூளி எங்கே போனாலும் கொட்டி கிடக்கு. கோபாலபுரி காலாஹோயி அப்படின்லாம் இருக்கு அபங்கத்தில். பக்கத்தில் கோபாலபுரின்னு ஒரு ஊர் இருக்கு பண்டரியபுரத்தினுடைய சமீபம். இவா பஜனை பண்ணி பஜனை பண்ணி அந்த பாததூளி பறந்து அந்த கோபாலபுரி இருக்கிற இடமே தெரியல. அது காலாஹோயி ஆவரிச்சு விடுத்தான் பாததூளியினால கருப்பாப் எடுத்துங்கிறார். அப்படி பாகவத பாததூளி கொட்டி கிடக்கு. அங்கே இருக்கிற சுவாமி பாண்டுரங்கன், பொதுவாக கோவிலில் இருக்கிற சுவாமிலாம் எப்படி இருப்பா, கோதண்ட பாணியாக இருப்பார், சங்கு சக்கரங்கள்லாம் வச்சுன்னு இருப்பார், இல்லை நின்றுருக்கிற சுவாமி, உக்காண்டிருக்கிற சுவாமி, படுத்துன்ருக்கிற சுவாமி, விதவிதமாக இருப்பாள் பெருமாள்லாம். அந்தந்த கோவில்களில் விதவிதமாக தானே இருப்பா. பஜனையில் குதிக்கிற சுவாமியை பார்த்துருக்கோ. பாகவதாலோட பாகவதாலா பஜனையில் வந்து திவ்யநாமத்தில் குதிக்கணும். அது மாதிரி குதிக்கிற பாஸ்டரில் இருக்கிற ஒரே சுவாமி பாண்டுரங்கன் தான். இந்த பாண்டுரங்கன் மட்டிலும் அது கோதண்ட பாணியாகவும் இல்லை, நரசிம்ம பெருமாள் மாதிரி நக பாணியாகவும் இல்லை, இடுப்பில் கையை வச்சு நிற்கிறான். இடுப்பில் கையை வச்சு நின்னாக்க இது பஜனையில் குதிக்கிறவா தானே இடுப்பில் கையை வச்சுப்பா. இப்படி குதிச்சுட்டே இருப்பா, திடீர்னு இடுப்பில் கையை வச்சுட்டு அவள் குதிப்பா ஜல் ஜல் ஜல்னு. அது மாதிரி பண்டரைநாசன் தான் இடுப்பில் கையை வச்சுட்டு குதிக்கிற நிலையில் நிற்கிறான் இல்லையா. அதுதான் அந்த க்ஷேத்திரமும் நாமசங்கீர்த்தனத்துக்கு ஏற்பட்ட க்ஷேத்திரம். அங்கே இருக்கிற மூர்த்தியும் பஜனையில் குதிக்கிற மூர்த்தி. திடீர்னு பஜனையில் பீதாம்பரம் அவுந்து போயிட்டான் பாண்டுரங்கன், பஜனையில் குதித்தான், நாமதேவரோட குதித்தான். அப்படி நாமதேவரோட குதிக்கும் பொழுது பீதாம்பரம் அவுந்து போயிடுது. பீதாம்பரம் அவுந்தது தெரியாமல் பம்பரமாக சுற்றினான். நல்ல வேளை இடுப்பில் கை இருந்ததோ இல்லையோ பீதாம்பரம் கீழே விழலை. அப்படி ஒரு அபங்கம் இருக்கு, கடலை பீதாம்பர அப்படின்னு. அப்படி இடுப்பில் கையை வச்சுண்டு இருக்கக்கூடிய பண்டரைநாதன் ஏற்பட்ட க்ஷேத்திரம் சங்கீர்த்தனத்துக்குன்னே ஏற்பட்ட க்ஷேத்திரம். பண்டரைநாதனுடைய பக்தாளில் துகாராம், நாமதேவர், ஞானேஸ்வரர், இந்த மகான்கள்லாம் அவளுடைய சரித்திரங்கள்லாம் ஒரு நாள் சொல்லக்கூடிய சரித்திரம். சில மகான்களுடைய சரித்திரங்கள்ல சின்ன சின்ன சரித்திரமாக இருக்கு. அதுதான் பாண்டுரங்க லீலை அப்படின்னு மகான்களோட பகவான் விளையாடுறது, அது பாண்டுரங்க லீலை அப்படின்னு இன்னைக்கு தலைப்பாக கொடுத்துருக்கு. கும்பை ஸ்தத்தான் அர்பகான் பாதுகாமகன் மார்ஜாலஸ்யே பிரார்த்தயன் பாண்டுரங்கம் பத்னியா சாகம் காணனம் யோஜகாமயகே ராகா பக்தம் சத்யசந்தம் பஜேதம். பக்த ரத்னாவலி அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு பேர், ஸ்ரீ அண்ணாவனுடைய கிரந்தம். அதில் இந்த சரித்திரம் சொல்லப்படுறது, பக்த விஜயத்தில் இருக்கு இந்த சரித்திரம். இந்த சரித்திரத்தை பக்த ரத்னாவலியில் சொல்கிறார் ஸ்ரீ அண்ணா. கும்பை ஸ்தத்தான் அர்பகான் பாத்து காமஹான். ராகா குமார் அப்படிங்கிற ஒரு பக்தர் பண்டரைநாதனுடைய பக்தாளில். கும்ஹார் அப்படின்னா கொயவனார் அப்படின்னு அர்த்தம். கோரா குமார் அப்படிங்கிறவர் ரொம்ப பிரசித்தியான பக்தர். அது மாதிரி ராகா குமார் அப்படிங்கிறவர் கொயவனார். அவருடைய தர்மபத்னிக்கு பாக்கா,
மராட்டி பெயர் பாக்கான்னு பேர். அவர் பாண்டங்கள்லாம் தயார் பண்ணி மண் பாண்டங்கள் அதை கொண்டு வியாபாரம் பண்ணணும். அந்த பாண்டங்கள் தயார் பண்ணும் பொழுதே விட்டல 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 அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே அந்த மண்பாண்டங்களுக்கு மண் மேலே குதிப்பாராம் கோராகுமார். கோராகுமார் சரித்திரம் சொல்லும்போது ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், இந்த மண்ணை மண் மேலே ஏறி காலால் அதை குதிக்கணும். அப்படி காலால் குதிக்கும் பொழுதே விட்டல 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 அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே குதிச்சு அப்புறம் அந்த மண்ணை எடுத்து இந்த பாண்டம் தயார் பண்ணாக்க கோராகுமாரத்தில் என்னென்ன மண் சட்டி இருக்கோ அந்த சட்டியை போய் இப்படி தட்டினாக்க டின் அப்படின்னு சத்தம் வராதான், விட்டல் விட்டல் அப்படின்னு சத்தம் வருமா. ஒவ்வொரு மண்பாண்டத்தையும் தட்டினா விட்டல் அப்படின்னு சத்தம் வருமா அப்படின்னு கோராகுமார் கதையில் சொல்லுவார். ராகாகுமார் அது மாதிரி இந்த மண்பாண்டங்கள் எல்லாம் ஈர சட்டி ஈர பாண்டம், இந்த ஈர பாண்டங்கள்லாம் தயார் பண்ணி அந்த காலத்தில் சூழ வைக்கிறது அப்படின்னு எல்லாம் வரிசையாக சட்டிக்கு மேலே சட்டிக்கு மேலே சட்டி அடுக்கி வச்சு விடுவான். 30-40 சட்டி எல்லாம் சட்டிக்கு மேலே சட்டி அடுக்கி வச்சு விட்டு அதை நெருப்பு மூட்டி விடுவான். கோவிலெல்லாம் சொக்கல் ஏத்தராபத்திரலா அது மாதிரி சொக்கல் மாதிரி நெருப்பு எரியும், 2-3 நாள் எரியும். அதுக்கு பிறகுதான் அந்த மண்பாண்டத்தை எடுப்பா எல்லாம் பக்குவமாக ஆகிடும், பாண்டமாக ஆகிடும். ஒவ்வொன்றா எடுப்பார் அது மாதிரி அந்த சூளை வச்சிருக்கிறார். பெருசாக நெருப்பு எரியிறது, ஒரு பூனை ஒன்று தீனமாக கத்துறது, அதை சுற்றி 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 வருது. அதை பார்த்தார், இது ஏன் கத்துறது ஏன் கத்துறது அப்படின்னு யோசனை பண்ணார். அவருக்கு புரிஞ்சுடுத்தும் என்ன அப்படின்னா, அது குட்டியெல்லாம் ஏதோ ஒரு பாண்டத்துக்குள்ளே வச்சிருந்துருக்கு, அது அவருக்கு தெரியல. அதை அந்த சூளைக்குள்ளே வச்சுட்டார், நெருப்போ பிடிச்சிட்டு எரியறது அதுதான் அந்த பூனை தீனமாக கத்துறது. மாத்ரு வாத்சல்யம் அப்படிங்கிறது பிரகிருத்தியிலேயே இருக்குது. பொதுவாக லோகத்தில் மாத்ரு வாத்சல்யம் இருக்குது, பிரகிருதி இயற்கையிலேயே மாத்ரு வாத்சல்யம் இருக்குது. அதுதான் ஒரு பூனை குட்டி போட்டுடுத்து அப்படின்னு சொன்னாக்க இந்த குட்டியை ரேழியில் வைக்கிறது, ஹாலில் வைக்கிறது, தோட்டத்தில் வைக்கிறது, மாடியில் வைக்கிறது, யாரையும் கிட்டக்க அண்டை விடாமல் அந்த குட்டியை காப்பாற்றுறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா சொல்கிறா இல்லையா, ஏண்டா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்துற அப்படின்னு இப்போ கேட்பேன். அந்த மாதிரி வச்சு 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 காப்பாற்றும் அந்த குட்டியை, வாயிலேயே கவ்விக்கும், வாயிலேயே கவ்விண்டு இந்தாத்துக்கு அந்தாகும் அந்தாத்துக்கு அந்தாகும் அப்படின்லாம் அது எடுத்துட்டு 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 போகும், போய் வச்சு 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 காப்பாற்றும். பூனை தாங்கிறது இல்லை, ஒரு பறவை குஞ்சு பறிக்க போகிறது அப்படின்னு சொன்னாக்க குஞ்சு பறிக்கிற டயத்துக்கு ஒரு கூடு கட்டிக்கிறது, அந்த கூட்டில் அது குஞ்சு பறிக்கிறது, வெளியில் எங்கேந்தையோ போய் இறை கொண்டு வர்றது, வாயாலேயே இறையை ஊட்டுறது அந்த குட்டி பறவைக்கு. அந்த குட்டி பறவை சரகு முளைச்சி பறக்கிற பரியந்தம் அது பொறுப்பு. அது மாதிரி அது வாத்சல்யத்தை காட்டுறது. ஒரு நாய் குட்டி போட்டுடுத்து அப்படின்னு சொன்னாக்க யாராவது கிட்டக்க வரான்னு தெரிஞ்சாக்க உடனே லொல்னு கத்துறது, அந்த குட்டியின் இடத்துல அவ்வளவு பாசத்தை காட்டுறது. இதுதான் பிரகிருதி. பிரகிருத்தியிலேயே அம்மா இருக்கா, இந்த தாய்மை அம்மா அப்படிங்கிறவோ பிரகிருத்தியிலேயே இப்படி சொல்கிறேனே அம்பாள் இருக்கா, பிரகிருத்தியிலேயே அம்பாள் இருக்கா. அதனால் இந்த அர்ச்சனை எப்படி அமைஞ்சிருக்கு, லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் முதல் அர்ச்சனை பிரகிருத்தியை நமஹா விகிருத்தியை நமஹா, இந்த முதல் அர்ச்சனை பிரகிருத்தியை நமஹா அப்படின்னே இருக்கு. பிரகிருதி ஸ்வரூபிணியாக இருக்கா அம்மாவே, பிரகிருதி ஸ்வரூபிணியாக இருக்கா அப்படின்னு இருக்கு.
அது வேதாந்தம் வேற, இருந்தாலும் இப்படி வச்சுப்போமே. இந்த தாய்மை அப்படிங்கிறது லோகம் பூரா இருக்கு. இதை பார்த்துட்டார், மனசு ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே அவருக்கு தோணித்து, இது நெருப்போ பிடிச்சிட்டு எரியிறது, இந்த நெருப்புக்குள்ளே இப்போ நான் பிரவேசித்தேன் அப்படின்னு சொன்னாக்க நான் பொசுங்கி போயிடுவேன். அதனால் அந்த பூனைக்கு என்ன லாபம்? ஆகையினால அந்த பூனைக்கு குட்டி கிடைச்சாதானே லாபம் என்று இவருக்கு தோணித்து உடனே ஒரு பிரதிஜை பண்ணிவிட்டார். பாண்டுரங்கன் மேலே ஆணை, இந்த குட்டிகள்லாம் கடைச்சுடுத்து அப்படின்னு சொன்னாக்க சர்வத்தியாகம் பண்ணிடுவேன் அப்படின்னு இவரை பிரதிஜை பண்ணிவிட்டார். ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த நெருப்பெல்லாம் அடங்கினதும் ஒவ்வொரு சட்டியாக எடுத்தார். ஒரு சட்டியை எடுத்தார், அந்த சட்டியிலேருந்து ரெண்டு மூணு குட்டி இப்படி வெளியில் வந்துடுத்து. உடனே இவருக்கு பரம சந்தோஷம். உடனே சர்வத்தியாகம் பண்ணினார், கிளம்புறார். கிளம்புற சமயத்தில் அவருடைய மனைவி அங்கேருந்து வந்தால், எங்கே கிளம்பிட்டேள், அதான் நீ தான் பார்த்துட்டு இருந்த இல்லையா, நான் அது மாதிரி பிரதிஜை பண்ணிவிட்டேன் இல்லையா, அதனால் நான் சர்வத்தியாகம் பண்ணிட்டு கிளம்புறதா இருக்கேன், நானும் உங்களோட வரதா இருக்கேன். நீங்கள் பிரதிஜை பண்ணும் பொழுது சந்நியாசம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலை, சர்வத்தியாகம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லியிருக்கேள். ஆகையினால உங்களுடைய வைராக்கியத்துக்கு என்னால் எந்த இடைஞ்சலும் வராது, நானும் அது மாதிரி அவ்வளவு விரக்தையாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னதும் சரிதான் அப்படின்னார். மனைவியையும் அழைச்சின்றார். அந்த காலத்துலலாம் வானப்பிரஸ்தாசிரமம்னு ஒன்று உண்டு, காட்டில் போய் ரிஷிகள்லாம் பத்னியோடையே இருந்திருக்கிறார், தபசு பண்ணிண்டு பத்னியோடையே இருந்திருக்கிறார். அது மாதிரி இவர் சர்வத்தியாகம் பண்ணிவிட்டு எங்கேயோ எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, காட்டில் போய் வாழணும் அப்படின்னு நினச்சிண்டு ஒரு குடிசை போட்டுண்டு ஒரு ஆசிரமம் போட்டுண்டு அங்கே போய் இருந்து கொண்டிருக்கிறார். எங்கேயாவது கிராமங்களில் நகரத்தில் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய வைராக்கியத்துக்கு பங்கம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார். சீராணி கிம் பதி ந சந்தி திசந்தி பிக்ஷாகாம் நைவாங்கிரி பா பரபிருதா பரிதோ சரிதோப்யசுஷ்யன் ருத்தா குஹாஹ. பாகவதத்தில் இருக்கு காஷ்டமான வைராக்கியம், திருட வைராக்கியம். இந்த விரக்தாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னு, எங்கேயோ ஒரு ஆசிரமம்னு கூட தேவையில்லை, ஒரு மரத்தடியில் இருந்துடலாமே அப்படின்னு நினைப்பா. எங்கேயாவது பிக்ஷைக்கு போகணுமானா பிக்ஷா பாத்திரம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாமே அப்படின்னா, பிக்ஷா பாத்திரத்தில் ஆசை வந்துடும். இல்லை பிக்ஷா பாத்திரம் உடஞ்சி போயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க, என்ன பிக்ஷா பாத்திரம் உடஞ்சி, அது நல்ல பாத்திரம் அது உடஞ்சி போயிடுத்தேன் அப்படின்னு ஆசை வந்துடும். இல்லை இவர் ஒருத்தர் இப்படி இருக்காரே அப்படின்னு பார்த்துவிட்டு ஒருத்தர் நல்ல ரொம்ப நல்ல பாத்திரமாக வாங்கி கொடுத்துடுவா, அதில் ஆசை வந்துடும். ஆகையினால பிக்ஷா பாத்திரம் கூட தேவையில்லை, ரெண்டு கையை சேர்த்து வச்சா அதுவே பாத்திரம் போல ஆயிடுறதுனால கரபாத்திரமாக ஆயிடும். ரெண்டு கையும் சேர்த்து வச்சா கரபாத்திரர் அப்படின்னே ஒரு யோகீஸ்வரர் இருந்தார். நவயோகிகளில் ஒம்பது யோகிகளில் கரபாஜனர் அப்படின்னு ஒரு யோகீஸ்வரர், பாஜனன்னா பாத்திரம், கையை சேர்த்து வச்சா கரபாத்திரர் அப்படின்னே ஒரு யோகீஸ்வரர் இருந்தார். அப்படி போய் பிக்ஷை வாங்கணும்னா கையை சேர்த்து வச்சா பிக்ஷை கிடச்சி விடுறது, அது மாதிரி இருந்துடலாமே அப்படின்லாம் நினைப்பாளா. அது மாதிரி திருட வைராக்கிய சம்பன்னராக இருக்கார். பண்டரிநாதன் டோலோத்சவம் ஆகி சயன கிரகத்தில் ஏகாந்தமாக இருக்கிறான். ருக்மிணி தேவிக்கு பாண்டுரங்கன்ட்ட பாகவதாளை பற்றி பேசினா பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினால என்ன பேசினா பிடிக்கும்னு ருக்மிணி தேவிக்கு நன்னா தெரியும். ஆகையினால பாண்டுரங்கன்ட்ட போனாக்க வைஷ்ணவ சம்ஹிதை பேசணும். வைஷ்ணவ சம்ஹிதையை பேசினா வைஷ்ணவ சம்ஹிதையிலையும் அஷ்டம பாகத்தை பேசணும். அஷ்டம பாகத்தில் தான் இந்த பண்டரி பக்தாள்லாம் வருது. அவளை பற்றி பேசினோம் அப்படின்னு சொன்னாக்க பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆகையினால ருக்மிணி தேவி சொன்னா நாமதேவருக்கு ஈடு உண்டா? நாமதேவர் எப்பேற்பட்ட பக்தர், அவர் பாண்டுரங்கம் கோவில் வாசல்லையே படியிலேயே படியாய் கடந்தும் பவழவாய் காண்பேனேன் ஆழ்வார் பாடினார். நாமதேவர் இருந்தார், ஆழ்வார் பாசுரத்தில் தான் இருக்கு. நான் படியாய் கடக்கிறேனேன் திருமலையப்பனை பார்த்து சொன்னார் குலசேகர ஆழ்வார். திருவேங்கடமுடையானை பார்த்து சொன்னார், நான் ஒரு படியாக கடக்கேனே அப்படின்னார். படியாகவே கடந்தார், ஒரு படியாக இருந்தார் நாமதேவர். வீட்டு பக்கம் திரும்பி போக மாட்டார், வீட்டு ஸ்மரணையே இருக்காது. பாண்டுருங்கா பாண்டுருங்கா பாண்டுருங்கானே கடப்பார். அப்பேற்பட்ட பக்தர் இல்லையா? பாண்டு நாமதேவருக்கு ஈடு நாமதேவர் தான் அப்படின்னு ருக்மிணி தேவி சொல்கிறார். பாண்டுரங்கன் சொன்னால் அதெல்லாம் வாஸ்தவம்தான், ஆனால் நாமதேவருக்கு ஈடான வேற ஒரு பக்தரும் இருக்கார். அது எப்படி சொல்ல போச்சு? கோயில் வாசல்லையே கடக்கார், பாண்டுரங்கா பாண்டுரங்கானே சொல்லின்னு இருக்கிறார், ஆனால் நாமதேவருக்கு ஈடான வேற ஒரு பக்தர் இருக்கார் அப்படின்னு என்னமா சொல்ல போச்சு? இருக்கார்னா இருக்கார், நாமதேவருக்கு ஈடான இன்னொரு பக்தரும் இருக்கார் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கிறா. அப்படி பேசும் பொழுதே நாமதேவர் எதிர்ச்சியாக அங்கே தானே இருக்கார் கோவில் வாசல்லையே, அவர் இப்படி எட்டி பார்த்தார், என்னவோ நாமதேவா நாமதேவான்னு பேசுகிறாளே. இவா ரெண்டு பேரும் எப்பவுமே நம்மளுக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டி வந்துடும். எப்போன்னு கேட்டால் நம்ம பேச்சு அடிபட்டுதுன்னா அவள் ஏதாவது பேசிட்டா நம்மளுக்கு கவலை இல்லை, ஆனால் என்னவோ ஹரின்னு பேசுகிறாளே, நான் பாட்டு ஏதோ தேமேன்னு உட்காண்டிருக்கேன், ஆனால் அவள் பேசுறச்சு ஆமாம்மா ஹரி நேத்திக்கே அப்படி தான் சொன்னான் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. இது துளசிதாஸ் சரித்திரத்தில் அப்படி தான் சொன்னான் ஹரி அப்படின்னு அவள் ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, உடனே டக்குன்னு நம்மளுக்கு என்னடா சொன்னோம் நம்ப அப்படின்னு தோணி போயிடும். உடனே சும்மா இருக்க முடியாது, அங்கேருந்து கிட்டக்க வருவோம், நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கணும்னு தோணி போயிடும். பேசிக்கிறதோ பாண்டுரங்கன் ருக்மிணி தேவி, உடனே நாமதேவர் அங்கேருந்து வந்தார். என்ன? ஒன்றும் இல்லை, பாண்டுரங்கன் சொல்கிறான் உனக்கு ஈடான வேற ஒரு பக்தர் இருக்காரா? உடனே நாமதேவர் சொன்னார், லோகம் பூரா எங்கெங்க என்னென்ன பக்தால் இருக்கா அப்படிங்கிறது பண்டரிநாதனுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா பாண்டுரங்கன் சர்வஜன், ஆகையினால எல்லா பக்தாலையும் பாண்டுரங்கன் ஸ்மரிச்சுப்பான், ஆகையினாலே பாண்டுரங்கன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக இருப்பார். அப்படி ஒரு பக்தர் இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க அப்போ அவரை பார்க்கணும், பார்க்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்கு. உடனே பண்டரிநாதன் சொன்னால், நான் காட்டுறேன் அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும், நான் அவரை காட்டுறேன், ருக்மிணி தேவிக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு, நாமதேவருக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. இவா ரெண்டு பேரையும் அழைச்சின்றார். நெடுக்காட்டில் இந்த குடிசை இருக்கு, இங்கே தான் ராக்கா கும்ஹார் இருக்கார். அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து காமிச்சார், பாத்தியா ராக்கா கும்ஹார் இவர் தான், ரொம்ப வைராக்கிய சம்பன்னர், அவர் லோக சம்பந்தமே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து வாழறார், அப்பேற்பட்ட விரக்தர். உடனே ருக்மிணி தேவி நினைச்சுண்டா ஆச்சரியந்தான், திருட வைராக்கிய சம்பன்னனாக தான் இருக்கார், இருந்தாலும் கூட எதுவுமே கிடைக்காத பரியந்தம் வைராக்கியம் வைராக்கியந்தான். யாருமே வைராக்கியம் வைராக்கியம் சொல்லிப்பார், அது கையில் ஒன்றும் கிடைக்காத பரியந்தம் சொல்லிப்பார், கையில் கிடைச்சுடுத்து அப்படின்னா அதான் கிடைச்சிருக்கே வச்சுப்போமே அப்படின்னு தானே தோணி போயிடும். ஏ அப்படின்னா மாய பொல்லாதது, ஆகையினால அவருடைய வைராக்கியத்தை பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ருக்மிணி தேவிக்கு தோணி போயிடுத்து. விலை உயர்ந்த மூக்குத்தி, அந்த மூக்குத்தியை அவர் சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணிட்டு வரார். அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த இப்படி தூக்கி போட்டார். இந்த ராகாகுமார் பார்த்தார், என்னவோ நட்சத்திரம் போல மின்றது, இது என்ன மின்றது அப்படின்னு இப்படி பார்த்தார், விலை உயர்ந்த மூக்குத்தி. உடனே அவருக்கு தோணித்து, என்னை பற்றி இல்லை
பின்னாடி என் ஒய்ஃப் வரா. நம்ம ஏதோ எங்கேயோ தனிமையில் இருந்துருக்கிறோம், என்ன இருந்தாலும் அவா ஸ்திரீகள் இல்லையா, அவளுக்கு சஞ்சல புத்தி உண்டு. ஆகையினால அவ மனசு ஒருவேளை கெட்டு போனாலும் போயிடும் அப்படின்னு இவர் மனசில் தோணித்து உடனே அந்த மூக்குத்தியை மணலை போட்டு மூடினார், வேகமாக போயிட்டார். பின்னாடியே தான் அவருடைய மனைவி வரா. உடனே அவள் பார்த்தா இவர் பாட்டு தேமேன்னு போனார்னா அவளும் தேமேன்னு போயிருப்பார். இந்த மணலை போட்டு இப்படி மூடினதும் உடனே அவ நோட்டீஸ் பண்ணா, என்னது என்னவோ குனிஞ்சி அப்படி என்னவோ பண்ணுறாரு அங்கே அப்படின்னு இப்படி பார்த்தா அந்த மண் போட்டு மணலை போட்டு மூடியிருக்கு. உடனே அந்த மணலை விளக்கினா விளையர்ந்த மூக்குத்தி. உடனே இந்த மூக்குத்தியை எடுத்தா சந்திரபாகாவில் தூக்கி எரிஞ்சு விட்டா. நேராக ஆசிரமத்துக்குள்ளே வந்தா அவரை பார்த்து சொன்னா, அங்கே ஒரு கல் இருந்ததே, அந்த கல்லை ஏன் மண்ணால் மூடுறேள் நீங்கள் அப்படின்னு அவரை பார்த்து கேட்டா. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இவருக்கு மூக்குத்தின்னு தெரிஞ்சுது, அதை பார்த்தா மூக்குத்தி அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் இவருடைய மனைவியினுடைய வைராக்கியம் இவருடைய வைராக்கியத்தை விட இரட்டிப்பாக ஆயிடுத்து. அவள் மூக்குத்தின்னு கூட பார்க்கலை, வெறும் கல்லுன்னு கன்சிடர் பண்ணிவிட்டா. அப்பேற்பட்ட வைராக்கியம் உடையவளாக இருந்துட்டா. அப்படி ஒரு வைராக்கியம், அப்படி ஒரு பக்தி இருந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க பகவான் அங்கே பிரத்யட்சம் ஆயிடுவான். உடனே பண்டரைநாசன், ருக்மணி தேவி, நாமதேவர் மூணு பேரும் பிரத்யட்சம் ஆயிட்டா. ராகாகுமார் திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணார். ராகாகுமாரை தூக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டான். ராகாகுமார் பகவானிடத்தில் பிரார்த்திச்சின்றார், உம்முடைய சரணத்திலே அச்சஞ்சலமான பிரேமையே வேணும் அப்படி. இந்த சரித்திரம் எதை காட்டுறது அப்படின்னா, கஷ்டமான வைராக்கியத்தை காட்டுறது. இப்படி ஒரு வைராக்கியம் மகான்களுக்கு தான் வரும். தியாகராஜ சுவாமிகள் அவ்வளோ விரக்தராக இருந்தார். இப்போ நாலஞ்சு நாளாக சொல்கிறேன் இல்லையா, புரந்தரதாசர் நவகோடி ஐஸ்வர்யத்தை அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டார் பண்டரிபுரத்துக்கு அப்படின்னு வருது. கபீர்தாஸ் அப்பேற்பட்ட விரக்தராக இருந்தார், நாமதேவர் சரித்திரத்திலேயே வருது. நாமதேவர் திருட வைராக்கிய சம்பன்னராக இருந்தார், ஆனால் தான் ரொம்ப ஏழையாக இருந்தார். ஸ்பர்சக்கல்லு அப்படின்னு ஒரு கல், அந்த கல்லை எந்த வஸ்துவில் வச்சாலும் அந்த வஸ்து சுவர்ணமாக போயிடும். அந்த ஸ்பர்சக்கல்லை தூக்கி சந்திரபாகால எரிஞ்சுட்டார். அந்த ஸ்பர்சக்கல்லை கொடுத்த ஒரு பாகவதர் ஒருத்தர், ஸ்பர்ச பாகவதர் அப்படின்னு பேர். ஒரே எதிரியாக மேலே குதிக்கிறார், கீழே குதிக்கிறார், தூக்கி போட்டேலே தூக்கி போட்டேலே, ஸ்பர்சக்கல்ல ஸ்பர்சக்கல்லன்னு ஒரே குதித்தார். உடனே நாமதேவர் வாயா கூட வாயா இழுத்துன்னு போனார் சந்திரபாகா தீரத்துக்கு. அங்கே இருக்கிற கூழாங்கல்ல அப்படி அள்ளினார், ஸ்பர்ச பாகவதருடைய உத்தரியத்தில் போட்டார். எல்லா கூழாங்கல்லும் ஸ்பர்சக்கல்லாக எடுத்து சந்திரபாகாவில் இருக்கிற ஸ்பர்சக்கல்லாம் எல்லாத்தையும், எல்லா கூழாங்கல்லையும் ஸ்பர்சக்கல்லாக மாற்றக்கூடிய நாமதேவர் ஆனால் தன் குடிசையே ஏழையாகவே ஏழ்மையாகவே வச்சிருக்கார். அப்பேற்பட்ட விரக்தர். அதாவது இந்த மகான்கள் எல்லாருமே வைராக்கியத்தை தான் தனமாக நினச்சிருந்தார். அப்பேற்பட்ட விரக்தர்கள். நமக்கு என்ன அப்படின்னா, சரித்திரத்தை கேட்கலாமே. இது மாதிரி அந்த அளவுக்கு வைராக்கியம் சித்திக்குமா சித்திக்காதாங்கிறது வேற விஷயம். அவ்வளவு வைராக்கியம் வருமா வராதாங்கிறது அந்த சர்ச்சைக்கு இல்லை. இருந்திருக்காளே, அது மாதிரி மகான்கள் இருந்திருக்கிறாளே, அவள் சரித்திரத்தை கேட்கறதே புண்ணியம். வைராக்கியத்தை விடுங்கோ, அது மாதிரி பக்தி வருமா வராதா அப்படிங்கிறதே வேற விஷயம். ஆனால் அப்பேற்பட்ட பக்தி, அப்பேற்பட்ட ஞானம், அப்பேற்பட்ட வைராக்கியம், அது பரிபூர்ணாளாக இருந்த மகான்களாக இருக்கிறதுனால இந்த சரித்திரத்தை கேட்கறதே, சரித்திரத்தை சொல்றதே பெரிய பாக்கியம். அப்படி ஹே மாம்பரம் தூ பரிதாய தனாட்ய தத்தம் பச்சாத் விசிந்தியே பகுதூணம்.
பகுதூனமனானிதாந்தம் ஆத்மானமேவ குபிதோ பகுதா ஜகானேகே யோ வை மகாம்ஸ்தம் அகமத்யே பஜாமி யோகம். இந்த ஸ்லோகமும் பக்தரத்னாவளியில தான் இருக்கு. நவவித பக்தி, பகவானிடத்துல செய்யக்கூடிய பக்தி, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், 9 விதமா இருக்கு. இந்த நவவித பக்தியில வந்தனம்னு ஒரு பக்தி, விழுந்து சேவிக்கிறது ஒரு பக்தி. இது என்ன, ஒருத்தன் சேவிக்க மாட்டானா அப்படின்னு நினச்சிப்போம். சேவிக்கிறது ரொம்ப ஈஸி தான், ஆனால் சேவிக்கணுமானா அதுக்கு ஆரோக்கியம் வேணுமே. ஆரோக்கியம் இருந்தால் தான் சேவிக்க முடியும். கைகால் சுவாதீனமாக இல்லைன்னா சேவிக்க முடியாதே. கைகால் இழுத்துடுத்துன்னா எப்படி சேவிக்க முடியும்? இல்லை, ஆரோக்கியமே இருந்தாலும் கூட சேவிக்கிற புத்தி வேணுமே. பெருமாள் சந்நிதி வழியாக போவான், சேவிக்கணுங்கிற புத்தி இருக்காது. பெருமாள் புறப்பாடாகி ஆத்து வாசல்ல வந்தால் கூட நமஸ்காரம் பண்ண மாட்டான், நமஸ்காரம் வரைக்கும் போக வேண்டாம், கையை குவிக்க மாட்டான், அஞ்சலி பண்ண மாட்டான், அந்த புத்தி கூட வராது. இப்போல்லாம் இப்படிலாம் என்ன பண்ணுறாளே, அவன் அஞ்சலி அப்படின்னு ஒன்று சொல்கிறேனோ இல்லையோ, இந்த பெருமாள் இருக்கார் அப்படின்னு டக்குனு அந்த போகிற அவசரத்தை இப்படிலாம் ஏதோ இப்படி இது பண்ணால் அது ஆக்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் நினச்சிக்கதான். இப்படி இப்படிலாம் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான், ஏதோ பண்ணி பண்ணி தொலையட்டோம், அதை பற்றி இல்லை, ஒன்று பண்ண மாட்டான், எதையும் பண்ண மாட்டான், எந்த பிரவிருத்தியும் வராது. வந்தனத்துக்கு ஒரு பக்தர், யோக பரமானந்தர் அப்படின்னு ஒரு பக்தர், பாண்டுரங்கன்ட்ட ரொம்ப ஈடுபாடு, தினசரி சந்திரபாகாவில் போய் ஸ்நானம் பண்ணுவார். சந்திரபாகா தீரத்திலேருந்து பார்த்தாலேயே பண்டரிநாதனுடைய கோபுரம் தெரியும். இங்கேருந்து நம்ம பண்டரிபுரம் போனோம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல சந்திரபாகா தான் வரும். சந்திரபாகாவை கிராஸ் பண்ணி தான் பண்டரிபுரம் போகணும். இந்த சந்திரபாகாவை கிராஸ் பண்ணும் பொழுதே பாண்டுரங்கன் கோவில் கோபுரம் தெரியும். அவர் சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த பாண்டுரங்கன் சந்நிதி அபிமுகமாக நின்றுண்டு, இந்த கோபுரம் தெரியுமே, அந்த கோபுரத்தை பார்த்துட்டு நின்றுண்டு பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லுவார். உடனே விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார், விழுந்து நமஸ்காரம். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவ மாமகா பாண்டவாச்சைவை கிமகுர்வத சஞ்சயா பாண்டுரங்காய பரமாத்மனே நமஹா, விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவார், பாண்டுரங்காய பரமாத்மனே நமஹா, விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். எத்தனை தடவை பண்ணுறது? கிட்டத்தட்ட 700 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்கு பகவத்கீதையில். இதை அழுத்துக்காமல் இப்படி பண்ணுவார். இப்படி கார்த்தால எழுந்துட்டாரானா சந்திரபாகா ஸ்நானம் பண்ணுவார், ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லி விழுந்து 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 அது அதுவே அவருக்கு சாதனை. அவ்வளவு நமஸ்காரம் பண்ணுவார், அதுக்கு மேலே தான் அவர் சாப்பிட போவார். இதை தவறாமல் பண்ணிட்டு இருந்தார். சாதனை அப்படின்னு சொன்னாலேயே சோதனை உண்டு. பரதயோகீஸ்வரர் கதை இருக்கு இல்லையா பாகவதத்தில், அப்பேற்பட்ட தியானம் சித்திச்சிருந்தது, கடைசியில் இந்த பரதனுக்கு ஒரு மான் ரூபத்தில் சோதனை வந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவ்வளவு தீவிரமான சாதனை பண்ணுறார், இவருக்கு ஒரு இந்த சாதனைக்கு விக்னம் ஒரு ஷால் ரூபத்தில் வந்தது. இந்த சாதனை இந்த சாதனைக்கு விக்னம் எந்த ரூபத்துலையும் வரும்னு தெரியறது. ஒரு துணி வியாபாரி, வஸ்திரங்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு போகிறான், நல்ல மழை பிடிச்சு நிறுத்து, மழை பிடிச்சு நிறுத்தே அப்படின்னு நினச்சிருந்தான். அங்கே ஒரு குடிசை தெரிஞ்சது. உடனே அந்த குடிசைக்குள்ளே நுழைஞ்சான். குடிசைக்குள்ளே நுழைஞ்சா அது குடிசைக்கு வெளியில் நிற்கிறதும் உள்ளே நிற்கிறதும் எல்லாம் ஒன்றாவே இருக்கு, அவ்வளவு ஒழுகிறது குடிசைக்குள்ளே வந்தா. கடைசியில் பார்த்தான், என்னடா அது இந்த குடிசைக்குள்ளே வந்தோமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நெடுங்கட்டாந்தனமான ஒரு நிலைமை வந்துடுத்து அவனுக்கு. அதுதான் யோக பரமானந்தர் குடிசை.
யோக பரமானந்தர் ஒழுகாத ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இவன் சிரமப்படுறத பார்த்தார். உடனே அவனை பார்த்து சொன்னார், அப்பா இங்கே வச்சுக்கோ, வஸ்திரங்கள்லாம் இங்கே வச்சுக்கோ அப்படின்னார். அவர் நினைஞ்சின்னு நிற்கிறார், மழையில் நினைஞ்சுட்டு அவன் வஸ்திரங்கள்லாம் அந்த ஒழுகாத இடத்துல வச்சுருந்தான். அப்புறம் மழை விட்டதும் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிண்டு அந்த வஸ்திரங்களை எடுத்துட்டு கிளம்ப போகிறார். அப்போ பார்த்தார் இந்த யோக பரமானந்தர் தான் கட்டின வஸ்திரத்தையே புழிஞ்சார், தொடச்சிக்கிறார். உடனே இவன் பார்த்தான், அடாடா அவருக்கு மாத்து வஸ்திரம் இல்லை போல இருக்கு, ஏக வஸ்திரம்தான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினச்சிருந்தான். உடனே ஒரு ஷாலை எடுத்துன்னு வந்தான், அவர்கிட்ட போய் சொன்னான், சுவாமின்னே நீங்கள் இதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைப்பா, ஒரு பிரத்யுபகாரம் எதிர்பார்த்து உபகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையான உபகாரம் இல்லை. எனக்கு என்னவோ உனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு தோணித்து அதனால தான் உபகாரம் பண்ணேன். நீங்கள் பிரத்யுபகாரம் எதிர்பார்க்கலை, ஆனால் இன்னைக்கு இந்த மழையில் இந்த வஸ்திரங்கள்லாம் பெரு நஷ்டமாக ஆயிருக்கும், ஆகையினால உங்களுக்கு நான் இந்த ஒரு ஷாலை கூட கொடுக்க மாட்டேன்னா, இந்த ஷாலை நீங்கள் வாங்கிக்கணும், இதை நீங்கள் வாங்கிக்கலை அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப வருத்தப்படும் எனக்கு மனசு. நீங்கள் கட்டாயி இதை வாங்கிக்கணும், ரொம்ப கம்பல் பண்ணி அவர் தலையில் கட்டி விட்டான். சரிதான் அப்படின்னார், அதை வாங்கின்றார், போத்தின்றார். ராத்திரி பூரா அதை போத்தின்றே உட்கார்ந்துட்டுருந்தார். மறுநாள் பொழுது விடிஞ்சது, அதை போத்தின்றே நேராக அங்கே சந்திரபாகாவுக்கு வந்தார். ராத்திரி பூரா மழை பொழிஞ்சிருக்கு இல்லையா, இந்த சந்திரபாகா சேரா இருக்கு, மணல்லாம் சேரா இருக்கு. உடனே அவருக்கு தோணித்து, இது வந்து நம்ம இந்த ஷாலை கீழே வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க ஷால் அழுக்கா போயிடும், இல்லை ஷாலை இடுப்பில் கட்டிண்டு நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் ஷால் அழுக்கா போயிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நம்ம நமஸ்காரம் பண்ண வேண்டாம். பின்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்தின்னுடலாம், பூமியை தொட்டு தொட்டு கண்ணில் ஒத்தின்னுடலாம் அப்படின்னு அவருக்கு தோணித்து, தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுத்சவா பாண்டுரங்காய பரமாத்மனே நமஹா உடனே பூமியை தொட்டு கண்ணில் ஒத்தின்றார். அடுத்த ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம், தொட்டு 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 கண்ணில் ஒத்தின்றார். இன்னைக்கு எப்பவும் எவ்வளவு நேரம் ஆகுமோ, 12 மணி 1 மணி ஆகுமே, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது, சேவிக்கலையே, விழுந்து சேவிக்கலையே, தொட்டு தானே கண்ணில் ஒத்தின்னு இருக்கார், அதனால் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போயிடுது. திரும்புகிறார், மனசு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கு, வருத்தப்பட்டார். அப்புறம் அவருக்கு தோணித்து, நீ ஒரு ஷாலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸு பாண்டுரங்கனுக்கு கொடுக்கல பத்தியா, அந்த ஷால் அழுக்கா போயிடும் அப்படின்னு நீ நினைச்சையே தவிர, ஆனால் தேவாதி தேவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பரமாத்மா அந்த பாண்டுரங்கனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணலையே நீ, எந்த நமஸ்காரத்தை நீ ரொம்ப முக்கியமான சாதனை நீ வச்சுருக்கையோ அந்த சாதனையே ரொம்ப ஈஸியாக கெடுத்துடுத்துப்பார். உனக்கு இதுக்கு சரியான தண்டனை கொடுத்துக்கணும், ஆத்ம தண்டனை கொடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் தோணித்து, எதிர்க்க ஒரு உழவர் வரார். இவருடைய ஃப்ரெண்டு தான் அவர். 2 மாடு ஏர் நுகத்தடி அந்த மாட்டை ஓட்டின்னு வரார். நேராக அவர்கிட்ட போனார், இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு இந்த மாடு இந்த ஏர் நுகத்தடி எல்லாத்தையும் கொடுங்கோ, இவர் ஏதோ தேவை போல இருக்குன்னு அவர் நினச்சுன்னு விட்டார். எதுக்காக கேட்குறாருன்னு அவர் புரிஞ்சிக்கலை, இவர் ஏதோ தேவைக்கு கேட்குறார் போல இருக்கு அப்படின்னு அவர் நினச்சுன்னு விட்டார். அவர் இந்த 2 மாட்டையும் அந்த ஏர் நுகத்தடி எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். அப்படி கொடுத்தா அவர் அந்த ஏரில் தன்னுடைய 2 காலையும் வச்சு கட்டினார், அந்த 2 மாட்டையும் ஓட்டினார். இந்த 2 மாட்டையும் ஓட்டினா அது இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓடுறது,
இவருடைய திருமேனி எல்லாம் அடிபடுறது, ரத்த விளாரா ஆறுது. அவர் மனசுக்குள்ள நினச்சிக்கிறார், இதுதான் உனக்கு சரியான பனிஷ்மெண்ட் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறார். உடனே பண்டரிநாதன் பிரத்யட்சமானான், அவரை சமாதானப்படுத்தினான். யோக பரமானந்தா, நீ ஏதோ இது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிவிட்ட, ஆத்ம தண்டனை கொடுத்துட்ட, ஆனால் என்ன பார், என்னுடைய திருமேனியை பார், என்னுடைய திருமேனி பூரா காயமாக ஆயிருக்கு பார். பக்தனுடைய திருமேனி வேற, பகவானுடைய திருமேனி வேற இல்லை, ரெண்டும் ஒரே திருமேனி தான். அந்த கேரளாவிலலாம் திருமேனியும்பா பூஜை பண்ணுறவாளை திருமேனி அப்படின்னே சொல்லுவா. ஏன் அப்படின்னா, அது குருவாயூரப்பனை தொட்டு பூஜை பண்ணுறா இல்லையா, அப்படி தொட்டு பூஜை பண்ணுறதுனால அவளையே திருமேனி அப்படின்பா. நீ பக்தனுடைய திருமேனி வேற, என்னுடைய திருமேனி வேற இல்லை. நீ உன்னுடைய திருமேனியை, உன்னுடைய உடம்பை ஹிம்சிச்சின்றதுனால என்னுடைய திருமேனி எல்லாம் புண்ணாப்பு எடுத்துப்பார். ஆகையினால இது மாதிரி சாகசமான காரியங்கள்லாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி உடனே பகவான் சமாதானப்படுத்தினார் யோக பரமானந்தரே அப்படின்னு சொல்லி ஒரு லீலை. இது வந்தனம், நமஸ்காரம். அந்த நமஸ்காரத்துக்குன்னே ஒரு பக்தர் அப்படின்னு யோக பரமானந்தருடைய லீலை. பண்டரிநாதனை பல பக்தர்கள், தேவதாந்தர பக்தர்கள்லாம் கூட பக்தி பண்ணியிருக்கிறார். பண்டரிநாதனே கதி அப்படின்னு இருக்கக்கூடிய பக்தர்கள் அது இருக்கவே இருக்கு. ஆனால் பண்டரிநாதன், நேற்றுக்கு சொன்னேன் இல்லையா, துளசிதாஸ் சரித்திரத்தில் கிருஷ்ணன் எப்பவுமே தன்னிடத்தில் வர பக்தாளை விட யார் ராம பக்தாளோ, யார் சிவ பக்தாளோ, அவள்கிட்ட தான் போய் வலுவில் வம்புக்கு இழுப்பான் அப்படின்னு. அப்படி பண்டரிநாதன் தன்னிடத்தில் யாரார் பக்தி பண்ணுறாளோ, அவளை விட யார் தேவதாந்தர பக்தாளோ, அவள்கிட்ட போய் வலுவில் வம்புக்கு இழுத்து தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவான். ஆகையினால அதுக்கு சௌரியமாக இருக்கு இல்லையா, அந்த ரூபம், பாண்டுரங்கனுடைய ரூபமும். இப்போ கோதண்டத்தை வச்சு நின்றுட்டார் அப்படின்னு சொன்னாக்க உடனே ராமர் தான் ராமர் தான் அப்படின்னு சொல்லிவிடுவான். இல்லை வேணுகோபாலனா நின்றுட்டார் அப்படின்னு சொன்னாக்க கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிவிடுவான். இது அது மாதிரிலாம் காட்டாமல் வெறும்னே இடுப்பில் கையை வச்சு நின்றுட்டார் அப்படின்னு சொன்னாக்க ராமபக்தாள்லாம் ராமர் ராமருங்கிறா, கிருஷ்ண பக்தாள்லாம் கிருஷ்ணன் கிருஷ்ணங்கிறா, சிவபக்தாள்லாம் சிவன் சிவன்கிற, அந்தந்த பக்தாலும் பாண்டுரங்கனை பார்த்தாக்க அவ்வாவாளுக்கு யார் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை சொல்லி அவர் தான் அவர் தான் இவர் அவர் தான் இவர் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, இது வேற சொல்லிக்கிறார். அதனால தான் இங்கே கூட்டம் வருதுங்கிறார். இங்கே பாண்டுரங்கனுக்கு கூட்டமே இது சிவன் தான், அதனால தான் கூட்டம் வருது அப்படின்னு வேற சொல்லிக்கிறார். இது அபங்கத்திலேயே இருக்குன்னு வேற சொல்கிறார். அபங்கத்தில் அதுக்காக பாடினாரா பாடிலையாங்கிறது தெரியாது, அது துகாராம தான் கேட்கணும். ஆனால் சிவபக்தாளுக்கு ஆசை, அதனால அபங்கத்திலேயே மஸ்தகலிங்கான்னு இருக்கு. மஸ்தகலிங்கா சுரூபலிங்கா ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு வரியில ஒரே ஒரு வேர்டில் மஸ்தகலிங்கான்னு இருக்கு. அந்த வேடையே எடுத்து எடுத்து பாடி பாடி இறஞ்சி பாடி விட்டு அங்கே இருக்கு மஸ்தகலிங்கா மஸ்தகலிங்கா சுரூபலிங்கா ரூபா பாங்கா ரூபா பாங்கா அதெல்லாம் விட்டுடுவா. ரூபா பாங்கான்லாம் மஸ்தகலிங்கா மஸ்தகலிங்கா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கு இருக்கு அப்படியும்பா. அவள் துகாராமே ஓஹோ அங்கே இருக்கா, அங்கே ஒரு இடத்துல இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி அடிச்சுடுவாய்வா. ஆனால் அந்த சிவபக்தாளுக்கு ஏன் பாண்டுரங்கனுடைய சுபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா, யார் என்னை எப்படி நினைச்சாலும் அவ்வாவாளுக்கு அப்படி அப்படி. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம். கீதையில் இருக்கு ஒரு வாக்கியம், நீ என்னை எப்படி நினைக்கிறையோ அப்படி நான் உனக்கு கிடச்சிடுவேன், அது என் சுவாவம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அந்தந்த பக்தாளுக்கு அப்படி எப்படி கிடச்சிடுவேன் அப்படிங்கிறது பாண்டுரங்கனுடைய சுவாவம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு லீலை இருக்கு. நரஹரி சோனார் அப்படின்னு ஒரு பக்தர், இந்த நரஹரி சோனார் பரமசிவ பக்தர்.
அவர் பாண்டுரங்கன் சந்நிதி வாசல்லையே தான் அவருடைய வீடு. அவர் எப்பவும் மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவில் இருக்கு, இந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலுக்கு தான் போவார், சிவபஜனை தான் பண்ணுவார், விட்டலான்னு மறந்து கூட சொல்ல மாட்டார், பாண்டுரங்கன் சந்நிதிக்கு வரவே மாட்டார். அப்படி ஒரு இஷ்ட நிஷ்ட, பரமேஸ்வரங்கிட்ட இஷ்ட நிஷ்ட. பாண்டுரங்கனுக்கு இவரை கண்டா ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, யார் யார் எந்தெந்த தெய்வத்தினிடத்துல ரொம்ப பக்தி பண்ணுறாளோ, ரொம்ப ஈடுபாடு உடையவாளா இருக்காளோ, அவளை கண்டா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ்திக நாஸ்திகனா இருந்தா கூட இது வந்து இஷ்டநிஷ்டங்கிற பரியந்தம் போக வேண்டாம், அதை விடுங்க. ஆஸ்திக நாஸ்திகனா இருந்தா கூட ஆஸ்திகன்னா ஆஸ்திகனாவே இருக்கணும், நாஸ்திகன்னா நாஸ்திகனாவே இருக்கணும், அந்த பிரின்சிபல்ல நிற்கணும். இது நாஸ்திகம் பேசுறேன் பேர் வழின்னு, ஆனா அந்த மேடையில பேசுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோவில்ல போய் தேங்காய் உடச்சிட்டு வந்திருக்கான். பேச போறது பிள்ளையாரே இல்லை, பிள்ளையாரே இல்லைன்னு பேச போறார். ஆனா அதே பிள்ளையார்கிட்ட போய் தேங்காய் உடச்சி விட்டு இன்னைக்கு நிறையா கூட்டம் வரணும், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வேண்டின்னு வந்திருக்கான். அவன் யாரு அப்படின்னா, அது நாஸ்திகன் நானே. அவன் நாஸ்திகன் இல்லை, பின்ன அவன் யாரு அப்படின்னா, அது நாஸ்திக ஆஸ்திகன், நாஸ்திக ஆஸ்திகன். நாஸ்திக ஆஸ்திகன் சொன்னேன்னா அதே மாதிரி இப்படி மாத்தி போடுங்க, ஆஸ்திக நாஸ்திகனும் உண்டு, ஆஸ்திக நாஸ்திகன். அது யாரு அப்படின்னா, விபூதி தான் இருக்கிறான், ருத்ராட்சந்தான் கட்டின் இருக்கிறான், கோவிலுக்கு தான் வரான், சிவசிவான் தான் சொல்றான், கதையெல்லாம் நன்னா கேட்கறான், எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கதை முடிஞ்ச உடனே இந்த ராமாயணம் எப்போ சார் எழுதினது, இந்த வால்மீகி இந்த ராமாயணம் எப்போ எழுதினது, போன யுகம் போன யுகம்னு சொல்கிறாளே, இது வந்து கிமுவா கிபியா, இந்த ராமாயணம் கிபியா கிமுவா, கிறிஸ்துக்கு முன்னாடியா கிறிஸ்துக்கு பின்னாடியா அப்படின்னு கேட்குறா. அது மாதிரி கேட்குறா பத்தேல, அது யாரு அப்படின்னா ஆஸ்திக நாஸ்திகன், மனசளவில் நாஸ்திகன், வெளியில பார்த்தா ஆஸ்திகன். ராமாயணத்துக்கு வராதேங்கிறேன் நான், ராமாயணத்துக்கே வராதேங்கிறேன். ஆனா மனசு எப்படி இருக்கு அப்படின்னா, மனசு இது உண்மையா பொய்யா புராணமா அதெல்லாம் என்ன, அது குதர்க்கம், ஆயிரம் குதர்க்கத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒத்த. ஆனா நாஸ்திகனா இருக்கான், நான் என்ன சொல்றேன், நான் நல்லா வெங்குறேன், இல்லை இல்லைங்கிறான், கடவுள் இல்லை இல்லை நல்லா வெங்குறேன். ஏன் நல்லவன் சொல்றேன்னா, அவன் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான், சித்த முன்னாடி பிள்ளையார் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்கான். பிள்ளையார் கோயிலில் போய் நான் பிள்ளையார் கோயிலுக்கு வர டயத்தில் யாரும் இல்லாத டயமா சொல்லுங்க, அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அந்த பிள்ளையார்கிட்ட போய் வேண்டின்ட்டு, நான் இன்னைக்கு நன்னா பேசணும் அப்படின்லாம் வேண்டின்ட்டு வந்திருக்கான். யார் எந்த ரூட்ல போனாலும் பிரின்சிபிள் வேணும், ஆஸ்திகனா இருந்தாலும் பிரின்சிபிள் வாழற பரியந்தம் அந்த ரூட்டில் போகணும். இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றாருன்னா அந்த ரூட்டில் போகணும். அதுக்கு அடுத்த நிலை தான் பக்தன், சிவபக்தன், ஜென்மா பூரா சிவபக்தனா இருக்கணும், நாயன்மார்கள் மாறி வாழணும், விஷ்ணு பக்தன் அழ்வார் மாறி இருக்கணும், அந்த பிரின்சிபிள் இருக்கணும். அந்த பிரின்சிபலை பார்த்து தான் பகவான் சந்தோஷப்படுவான். பாண்டுரங்கனுக்கு நரஹரி சோனாரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, என் கோவிலுக்கு வரணும் வரலை அப்படிங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு அவருடைய சிவபக்தியை பார்த்து சந்தோஷம். பிரின்சிபல் உடையவன், அவன் எப்பவுமே ஹரஹராங்கிறார், பிரதோஷத்துக்கு கரெக்டாக போயிடுவார், தவறாம சாயங்காலம் சிவ தரிசனத்துக்கு போயிடுவார், தவறாம அபிஷேகம் பார்ப்பார். அவருடைய சிவபக்தியை பார்த்து நான் பிரசன்னமாக இருக்கேன். ஆகையினால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. என்ன ஆசைன்னா, அவரை
நான் என் கோவிலுக்கு எப்படியாவது வரவழைச்சு தரிசனம் கொடுக்கணும். எல்லாரும் எல்லா பக்தாலும் வராளே உங்ககிட்ட தான், வரவாளை பற்றி இல்லை, அவள் தான் வந்துட்டே இருக்காளே எப்பவுமே, ஆனால் இவருக்கு தான் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நரஹரி சோனார்கிட்ட ரொம்ப பிரீத்தி. ஆசீன் நரஹரி நாம சிவபக்தோ திருடவிரதா நாடிந்தமீயவம்சே தூ ஜாதோ கோ பூஷண கர்ம கிருத்திகே. பண்டரிநாதன் ஒரு லீலை பண்ணிவிட்டான். ஒரு சேட்டு ஒத்தன், அவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அவர் பகவானிடத்தில் பிரார்த்திச்சின்றார், எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாக்க நான் உனக்கு ஒட்டியானம் பண்ணி போடுறேன் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிவிட்டான். அவனுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டது. அவர் மனசில் தோணித்து நல்ல உத்தியானமாக பண்ணி போடணும், அருமையாக இருக்கணும் அந்த உத்தியானம் அப்படின்னா அவர் மனசில் தோணித்து ஊரில் விசாரித்தார். இங்கே இந்த ஊரில் நல்ல பத்தர் யார்? நரஹரி சோனார் தான், ரொம்ப அருமையாக உத்தியானங்கள்லாம் தயார் பண்ணுவார் அப்படின்னு அதுவும் அட்ரஸ் விசாரிச்சுட்டு நேராக நரஹரி சோனார்கிட்ட வந்தார். ஒரு உத்தியானம் தயார் பண்ணணும், பண்ணலாமே, அளவு எடுக்கணும், நீங்கள் அவளை அழைச்சின்னு வந்திருக்கிறீளா? அது ஒருத்தருக்கு, ஒரு மனுஷனுக்கு இல்லை, ஒரு அம்மாவுக்கு இல்லை, அது பாண்டுரங்கனுக்கு. பாண்டுரங்கன் அப்படின்னு சொன்னதுமே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. உடனே இவரை பார்த்தார், வாய் அந்த பேச்சை பேசிட்டு இங்கே வராதியும். எந்த பேச்சை? சித்த என்னவோ சொன்னீர, என்னது பாண்டுரங்கன்னா? ஆ அதே தான், அதே தான், அதை பேசிட்டு இங்கே வராதியும். ஏன்? அது சிவாத் பரதரம் நாஸ்தி, பரமேஸ்வரனை காட்டிலும் மேலான தெய்வம் கிடையாது, அதுதான் என்னுடைய பிரின்சிபல். ஆகையினால நான் அந்த நாமத்தை கூட சொல்ல மாட்டேன். என்ன நாமம்? அதான் சித்த முன்னாடி சொன்னீர, அதான் என்னது பாண்டுரங்கன்னா? ஆ அதே தான், அதே தான், அந்த நாமத்தை நான் சொல்கிறதில்ல, அந்த நாமத்தை யாராவது சொன்னால் கூட நான் கேட்கறது இல்லை. அதான் இப்போ கேட்டுவிட்டீரேன் நீங்கள், நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை சொல்லி நீங்கள் கேட்டுவிட்டே. அது ஏதோ நீங்கள் அகஸ்மாத்தாக கேட்டது, ஆனால் எனக்கு மனசில் அது மாதிரி ஒரு சங்கல்பம், நான் அதை சொல்லவே மாட்டேன், நான் அதை கேட்கவே மாட்டேன், அந்த கோவிலுக்கு போகவே மாட்டேன், அப்படி தான் எனக்கு சங்கல்பம் அது. ஆகையினால அது நான் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். ஏன் இப்படி? அது பண்ணி கொடுத்துட்டாக்க அந்த தெய்வத்தோடு எனக்கு சம்பந்தம் வந்துடும். அது எப்படியா வரும்? நீங்கள் எத்தனை பேருக்கு உத்தியானம் பண்ணி கொடுக்குறீள் ஊர் உலகத்தில்? யார் யாருக்கெல்லாம் உத்தியானம் பண்ணி கொடுக்குறீளோ அவளோடெல்லாம் உங்களுக்கு சம்பந்தமாக வருது. நீ அவள்கிட்ட கூலி வாங்கிட்டு தானே உத்தியானம் பண்ணித்தர? உங்களுக்கு வந்து கூலியோட தான் சம்பந்தம். பைசாவை வாங்கிட்டு உத்தியானம் கிட்டியான நகை என்னென்ன தயார் பண்ணுறீளோ அது மாதிரி தயார் பண்ணேள் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து பைசாவோட தான் சம்பந்தம். அது சரி, அதெல்லாம் மனுஷியால் விஷயம், இது வந்து தெய்வ விஷயம். இது தெய்வத்துக்கு அப்படின்னு வரும்பொழுது நான் இது மாதிரி தயார் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்க அது ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் வந்துடும். அதனால தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதெல்லாம் பயப்படவே பயப்படாத, நீ கூலியை வாங்கிட்டு ஏப்பம் விட்டுடு, உனக்கு கூலியோட தான் சம்பந்தம் வரும். எக்காரணத்தை கொண்டும் உனக்கு தெய்வத்தோட சம்பந்தம் வராது, நீ கவலையே படாத, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாத, நீ பயப்படாத, நான் கேரண்டி. சரிதான் அப்படின்னார். அட்வான்ஸையும் வாங்கினுட்டார். நான் அந்த கோவிலுக்கு வர்றது கிடையாது, நீயே போ, நான் தான் போயிட்டு இருக்கேனே. இல்லை இல்லை, நான் சொல்கிறத கேளு, நீ அந்த கோவிலுக்கு போய் நீ அளவு எடுத்துன்னு வா, அளவு எடுத்துன்னு வந்தால் தான் ஒட்டியானம் தயார் பண்ண முடியும், நீ அளவு எடுத்துன்னு வா. எனக்கு அளவெல்லாம் எடுத்து பழக்கம் இல்லையே, நீ கற்றுக்கோ, நான் உனக்கு கற்றுத்தரேன் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு கற்றுத்தரேன். வேண்டாமே, ஏன் இப்போ என்ன பண்ணணுங்கிற?
அங்கே வேற ஒரு பத்தர் இருக்கார், அவரை அழைச்சிட்டு போய் நான் அளவு எடுத்து வந்து உங்களை வந்து உத்தியானம் பண்ண சொல்கிறேன். ஐயோ, வேற பத்தர்கிட்ட போயிடாத, அதையே அப்புறம் இந்த உத்தியானம் பண்ணுற வேலையை அவன் பிடிங்கி நிடுவான். அப்போ உங்களுக்கு இந்த உத்தியானம் பண்ணி தரணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒன்றும் உத்தியானம் பண்ணி தரணுங்கிற எண்ணம் கிடையாது. அட்வான்ஸை வாங்கினுட்டேன், அட்வான்ஸை வாங்கினுட்டதுனால அது மட்டும் இல்லை, பேச வேற பேசிவிட்டேன், கூலி வேற பேசிவிட்டேன். அதனால நான் சொல்கிறத கேள்வி, வேற பத்திரத்தெலாம் போயிடாத. இனிமே இந்த கஸ்டமர் என் கஸ்டமர் தான், நீ ஆள், அங்கங்கே போயிடாத, நான் சொல்கிறத கேளு, நீயே போய் அளவெடு. எனக்கு தெரியாது, எனக்கு அளவெடுக்க வராது, நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. இங்கே பார், இதுதான் அளவெடுக்கிற மீட்டர், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஐயா, எனக்கு அளவெடுக்க வராது, அதான் நான் சொல்கிறேனே, சொல்லித்தரேன். நான் இப்போ நீங்கள் நிற்கிறேன், அந்த சுவாமி மாதிரி நான் நிற்கிறேன். அப்படின்னா நீ பார்த்துருக்க, நீ அந்த சுவாமியை பார்த்துருக்க? பார்த்தது இல்லையா? என்னையா ரொம்ப போட்டு போர் அடிக்கிற, நான் ஒரு படத்தில் பார்த்தேன் ஐயா. ஆஹா, படத்துலையோ இடத்துலையோ பார்த்துருக்க நீ? அதான் பார்த்துருக்கேன், போ, ஒரு படத்தில் பார்த்தேன். சும்மா போட்டு குடையாத, இப்படி இடுப்பில் கையை வச்சுன்னு இருக்கார், அதானே? ஆ, கரெக்ட், இடுப்பில் கையை வச்சுன்னு இருக்கார். நான் இப்போ வந்து இடுப்பில் கையை வச்சுன்னு நிற்கிறேன், என் இடுப்பை சுற்றி அதை வெய், அந்த அளவை வெய், என் இடுப்பை சுற்றி அது கரெக்டாக அங்கே சேர்றது பற்றியா, ஆ, அங்கே ஒரு நம்பர் வருது பற்றியா, அந்த நம்பரை பேப்பரில் எழுதிக்கோ. ஆ, கரெக்ட், இது வந்து என் சுவாமி அளவு இல்லை, என் இடுப்பளவு. அந்த மார்க் பண்ணியிருக்கிற நம்பரை அழிச்சிடும், ஏன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், அதை அழிச்சிடும். இப்போ இந்த பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கோ, இதை அப்படியே நேராக போய் அந்த சுவாமிகிட்ட அதே மாதிரி சுற்றி வை இடுப்பில், அங்கே என்ன நம்பர் காட்டுறதோ அந்த நம்பரை பேப்பரில் எழுது, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உடனே நேராக வேகமாக போனார், அளவு எடுத்துட்டார். யாருமே பாண்டுறவங்கனை தொடலாம், பண்டாதாங்கிறது இல்லை, யாருமே தொடலாம், யாருமே கட்டிக்கலாம். வேறு பாண்டுறவங்க இடுப்பில் வச்சு அளவு எடுத்தார், உடனே நேராக அங்கேருந்து வந்து கொடுத்துட்டார். இவர் வாங்கின கூலிக்கு உழைச்சி ரொம்ப அழகாக ஒரு ஒட்டியானம், தசாவதாரங்கள்லாம் வச்சு பதிச்சிருக்கார், மத்ஸ்யாவதாரம், குருமாவதாரம், வராகாவதாரம் எல்லாம் வச்சு பதிச்சிருக்கிறார், அருமையான உத்தியானம் தயார் பண்ணியிருக்கிறார். இவருக்கு சேட்ஜிக்கு ரொம்ப சந்தோஷம், நான் எப்படி மனசில் நினச்சேனோ அப்படியே வந்திருக்குப்பா இந்த உத்தியானம் அப்படின்னார். உடனே அந்த உத்தியானத்தை எடுத்துட்டார், நேராக பண்டரிநாதன்கிட்ட போனார், அந்த உத்தியானத்தை சாத்தனம் அப்படின்னு போனார். பண்டரிநாதன் தான் மாயாவியாச்சே, பண்டரிநாதன் இடுப்பில் கொண்டு இந்த ஒட்டியானத்தை அப்படி சாத்தினார். இப்படி சாத்தினதுமே உடனே இந்த ஒட்டியானம் ரொம்ப பெருசாக இருக்குது, தொல தொலான்னு ஆடித்து கீழே விழுந்துடுத்து. அடாடா, ஒட்டியானம் ரொம்ப பெருசாக எடுத்தே அப்படின்னு நினச்சிட்டார். அங்கேருந்து எடுத்துன்னு நேராக வந்தார், நரஹரி சொன்னார், அது ஒட்டியானம் ரொம்ப பெருசாக இருக்குது, கவலைப்படாத, நான் கட் பண்ணி தரேன். ஒட்டியானத்தை கட் பண்ணி கொடுத்தார். இப்போ எடுத்தும்போ, அந்த ஒட்டியானத்தை எடுத்துன்னு போனார், பண்டரிநாதன் இடுப்பில் கொண்டு சாத்தினார். இது இடுப்பில் சாத்தவே முடியல, ரொம்ப டைட்டாக இருக்கு, ஃபிட்டாக இருக்கு. அடாடா, ஒரே தெரியா கட் பண்ணி விட்டாரே அப்படின்னு நினச்சிருந்தார். மறுபடியும் அங்கேருந்து வந்தார், நரஹரி சொன்னார், ஓவராக கட் பண்ணி விட்டாளே, இங்கே பாரு, இது எதுவுமே ஏன் தப்பு இல்லை, நான் மெனக்கட்டு நின்றுண்டு அந்த சுவாமி மாதிரி கையை வச்சுண்டு இந்த அளவெடுக்கிற இந்த ரோல் டேப்பை உன் கையில் கொடுத்து இப்படித்தான் அளவெடுக்கணும்னு சொல்லி கொடுத்து குழந்தை மாதிரி ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் உனக்கு அளவெடுக்கிற முறையை, நீ அங்கேருந்து போய் அளவு எடுத்துட்டு வந்த நம்பர் கரெக்டாக அந்த கணக்குக்கு தான் ஒட்டியானம் தயார் பண்ணியிருக்கேன், இந்த ஒட்டியானம் நீ எடுத்துன்னு வந்த நம்பர் கணக்குக்கு தான் கரெக்டாக ஒட்டியானம் தயார் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ஒட்டியானம் தொலதொலன்னு கீழே விழருது, ஒரு தடவை
இன்னொரு தடவை ஒட்டியாட ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஓன் தப்பு. ஏன் அப்படின்னு அவ்வளவு அழகா அளவு எடுத்திருக்க. நீ போய் சுவாமிய அளவு எடுக்கிறச்சா அவ்வளவு அழகா எடுத்திருக்க இல்லையா? இங்க பாரு, எனக்கு வந்து அளவுலாம் எடுக்க தெரியாது. எப்பவுமே எனக்கு பொதுவாகவே அளவு எடுக்க தெரியாது. அங்க நீ வந்து பார்க்கணும். நீ பார்க்காம போட்டோவை கிட்ட பார்த்துட்டு பேசக்கூடாது. உளர்ற நீ அப்படிலாம் பேசக்கூடாது. அங்க என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா பண்டா? அந்த சுவாமிய ஒரு முதல்ல ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருக்கான். அதுக்கு மேலே ஒரு பீதாம்பரத்தை கட்டியிருக்கான். அதுக்கு மேலே இடுப்பில் ஒரு வஸ்திரத்தை சுற்றிருக்கான். அதுக்கு மேலே ஒரு வஸ்திரத்தை சுற்றிருக்கான். அதுக்கு மேலே ஒரு துளசி மாலையை போட்டிருக்கான். அவ்வளவும் இடுப்பில் சுற்றி 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 இடுப்பு சின்னதாக இருக்குது. இடுப்பில் கட்டியிருக்கிற உத்தரீயம் பெருசாக இருக்குது. அதுக்கு மேலே அளவு எடுத்தேன் நான். அப்படி அளவு எடுத்ததுனால இந்த ஒட்டியானம் ரொம்ப பெருசாக எடுத்து. அடுத்த நாள் அங்கேருந்து போனேன். நீ கட் பண்ணி கொடுத்தியா? நீ கட் பண்ணது ஓவராக கட் பண்ணின கட் பண்ணியதுனால நான் அங்கேருந்து போன அன்னைக்கு இடுப்பில் கட்டின வஸ்திரத்தெல்லாம் அவள் பண்டா எடுத்துட்டான். பண்டா எடுத்துட்டதுனால இது போனாக்க இடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு. ஒரு தடவை பார்த்தா இடுப்பு ரொம்ப பெருசாக இருக்கு. ஏன்னா உத்தரீயத்தை கொஞ்சம் சுற்றி இருக்கான். அடுத்த நாள் பார்த்தா இடுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கு. எனக்கு வந்து நீ வந்து அளவு எடுத்தா தான் கரெக்டாக வரும். நானாக அளவு எடுத்தேன் அப்படின்னு சொன்னாக்க சரியாக வராது. அதனால சித்த நீ வந்துடு இந்த ஒரு தடவை. என்னது பாண்டரங்க கோவிலுக்கா? அந்த கோவிலுக்கு நான் வந்துடுறதா? அதெல்லாம் தலையில் இடி விழுந்தா கூட, யானை துரத்தினா கூட பாண்டரங்கம் கோவிலுக்குள்ள நான் வரதில்லைன்னு சங்கல்பம். அப்படிதானே? நீங்க தானே வரக்கூடாது, நான் போகலாமோ இல்லையோ? அதான் நீ தான் போயிட்டு போயிட்டு வரைய. ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நான் உங்களை தூக்கிக்கிறேன். நான் உங்களை தூக்கிட்டு உள்ளே போகிறேன். நல்ல ஐடியாவே இருக்கு. இந்த ஐடியா முன்னாடியே தோணலையே, இப்போ தானே தோன்றது. அப்போ நான் உங்களை தூக்கிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனால் நான் அந்த சுவாமியை பார்க்க மாட்டேனே. அதனால என்ன? ஒரு வஸ்திரத்தை எடுத்து கண்ணை கட்டிக்கும். வஸ்திரத்தை எடுத்தார், கண்ணை கட்டின்றார். உடனே இவர் அவர் தூக்கின்றார். இப்படி தூக்கிண்டு இவர் வரார். இப்படி வரும்பொழுதே விட்டல விட்டல விட்ட விட்டல 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 அப்படின்னு இவர் நாமாவளி பாடிண்டே வந்தார். அவர் மேலே உக்காந்துண்டு அவர் சங்கர சங்கர ஜெய் ஜெய் சங்கர 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 அப்படின்னு அவர் சொல்லிண்டே வந்தார். அப்படி இருக்கா உனக்கு அப்படின்னு இவர் நினச்சிருந்தார். உடனே இவர் நாமாவளி பாடுறத இறஞ்சி கத்த ஆரம்பிச்சார். விட்டல 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சார். உடனே இவர் கத்துறாரேங்கிறதுக்காகவே சங்கர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிச்சார். இந்த கோவிலுக்குள்ள வந்தாக்க அங்க இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கே, இப்படி ஒரு விலட்சணமான பஜனைய. ஓஹோ, பஜனையில இது ஒண்ணுதான் பாக்கி. விலட்சணமா இப்படி ஒரு பஜனை போயிட்டு இருக்க, திடீர்னு அப்படின்னு எல்லாரும் அதை வேடிக்கை. அங்கேந்து கொண்டு போய் பண்டரிநாதன் சமீபம் கொண்டு அவரை இறக்கி வாய் இப்படி புடியும் கையப்படி. இங்கேதான் இருக்கார் பண்டரிநாதன். இந்த யோக பீட்டத்து மேல நிற்கிறார். பண்டரிநாதனுடைய சிரஸ்ல கொண்டு இப்படி கையை வச்சார். இந்த சிரஸ்ல இப்படி கையை வச்சாக்க அது லிங்காகாரமா இருக்கு. என்னது இங்க லிங்காகாரமா இருக்கே? இப்படி கீழே இறக்கினார். திருநேத்திரமா இருக்கு. இப்படி பக்கத்தில் இப்படி கையை கொண்டு போனார். சூலம் இருக்கு. கீழே இறக்கினார். நாகாபரணமா இருக்கு. உடனே நரஹரி சோனார் நினைச்சின்றார், என்னுடைய மமேஷ்டம் தெய்வதம் கலு அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. என்னுடைய இஷ்ட தெய்வம்னா என்னுடைய பரமேஸ்வரன் சிவபெருமானார் காரிங்க. அதான் எல்லா பக்தாலும் வந்து 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 நிற்கிறது எல்லாம். ஆனா என்னுடைய பரமேஸ்வரனை இங்க வச்சுண்டு பாண்டரங்கம் பாண்டரங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட்.
வெளியில சொல்லிக்கிறது எல்லாம் பாண்டுரங்கம் பாண்டுரங்கன்னு சொல்லிக்கிறா அப்படின்னார். உடனே டப்புன்னு இப்படி துணியை அவுத்தார், இப்படி துணியை அவுத்தா மகர குண்டல தாரியா நிலைமேக சியாமலனா பீதாம்பர தாரியா பிரசன்ன முகாரவிந்தனா பண்டரிநாதன் நரஹரி சோனாரை பார்த்து கருணா கட்டாட்சம் பண்ணி ஒரு சிரிப்பு சிரித்தான். உடனே பண்டரிநாதனை பார்த்தார், பண்டரிநாதனை பார்த்து ஆனந்தப்பட மாட்டாரோ அப்படின்னார். உடனே டப்புன்னு கண்ணை மூடினுட்டார், வஸ்திரத்தை கட்டின்றார், இப்படி தடவினார். இப்படி தடவினா பரமேஸ்வரனா இருக்கு. ஸ்பர்சனே சிவரூபேனே விஷ்ணு ரூபேன தர்சனே சம்ஸ்திதம் விட்டலம் ஞாத்வா பராம் பக்திமவாபசகா. வைஷ்ணவ சங்கீத ஸ்லோகம். ஸ்பர்சனே சிவரூபேனே, தொட்டு பார்த்தா சிவனா இருக்கு. விஷ்ணு ரூபேன தர்சனே, எதிர்க்க பார்த்தா விஷ்ணு ரூபேன மகாவிஷ்ணுவா இருக்கு. இதை பார்த்ததும் உடனே அவர் மனசுக்கு தெரிஞ்சு போயிடுத்து, இது நீ பரமேஸ்வரனோ இல்லை மகாவிஷ்ணுவோ அது எனக்கு முக்கியமில்லை, நீ என்ன ஆட்கொண்டவன், உன் கோவில் வாசல்லையே தான் என் வீடு, ஆனால் உன் கோவிலுக்கே நான் வரமாட்டேன், எல்லாரும் கூப்பிடுவா கூப்பிட்டா கூட நான் உன் கோவிலுக்கு வரமாட்டேன், அப்படி நான் விமுகமாக இருந்தேன், அப்படி இருந்த என்ன இப்படி நீ ஆட்கொண்டைய புரந்தரதாசர் சரித்திரத்தில் இருக்கு. புரந்தரதாசர் பண்டரிபுரம் வந்தார், பண்டரிபுரம் வந்து ஒரு கீர்த்தனம் பாடுறார் பாண்டுரங்கங்கிட்ட. அப்படி பாடும்பொழுது சொல்கிறார், எல்லாரும் பண்டரிபுரம் போ பாண்டுரங்கன் கிருப செய்வான், பண்டரிபுரம் போ பாண்டுரங்கன் கிருப செய்வான்னு சொல்லுவா, ஆனால் என் விஷயத்தில் நீ கிருப செஞ்சே நான் வந்திருக்கே. ஏன் அப்படின்னா நீதானே என்கிட்ட வந்து என் கடையில் வந்து நின்னேன், ஏதோ என் பிள்ளைக்கு பூணல் என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்லாம் வந்து ஒரு கிழவர் மாதிரி வந்து நின்னேன், உன்னுடைய கிருப்பே முதல்ல நீ முந்தி நுட்டையே அப்படின்னு கதர்றாருன்னு வருது இல்லையா. அது மாதிரி நரஹரி சொன்னார், அப்படி ஒரு கருணை பண்ணையே, அப்படி கருணை பண்ணதுனால வல்லவோ நான் வந்து நின்றுருக்கிறேன், ஆகையினால எக்காரணத்தை கொண்டும் உன் சரணத்தை நான் விடவே மாட்டேன். கிருபா கரி பண்டரிநாசை கிருபாலு ஆம் ஹீம் பகுதே அந்யாயி க்ஷமா கரி விடாபாயி தயா சாகரே கணந்தே கிருபா கரி பண்டரிநாசே தூசே நாமாமிருதே சாரே நரஹரி ஜபே நிரந்தரே. எப்பவும் என்னுடைய வாக்குல நிரந்தரமா உன்னுடைய நாமமே வந்துருக்கணும் அப்படின்னு பகவானிடத்துல பிரார்த்திச்சின்றார் அப்படின்னு நரஹரி சொன்னார். ரொம்ப சிவபக்தரா இருந்தார், அவரை ஆட்கொண்டான் பண்டரிநாசன் அப்படின்னு. சமர்த்த ராமதாசர் ராமபக்தரா இருந்தார், அவர் ஆட்கொண்டு ராமரா தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. ஆதிசங்கரர் ஆச்சாரியாள், அவருக்கு சகுணமான ரூபத்திலேயே மனசு ஈடுபடாது, சகுண சாகாரமான ரூபத்திலேயே ஈடுபடாது, நிர்குண நிராகாரமான ரூபத்திலேயே தான் ஈடுபாடு, நிர்குண பிரம்மத்திலேயே தான் ஈடுபாடு. அநாமமாக அரூபமாக அக்ஷரமாக அச்சிந்தியமாக அநிர்தேசியமாகவே பிரம்மம் இருக்கு அப்படிங்கிறதுலையே தான் ஈடுபாடு. அப்படி இருக்கக்கூடிய ஆச்சாரியாள்
பண்டரிபுரம் வந்தார். பண்டரிநாதனை தரிசனம் பண்ணார். அவர் பண்டரிநாதனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது சொன்னார், அக்ஷரமான பிரம்மத்துக்கு பாண்டுரங்கன் ஒரு அடையாளம் அப்படின்னு அப்படியே அனுபவிச்சுட்டு போயிட்டார். அதாவது எல்லாருக்கும் எப்படி எப்படி மனோபாவமோ அந்தந்த மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்கிறா, அவாவாளுக்கு அது மாதிரி அனுகிரகம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு எல்லா பக்தாளுடைய யோகக்ஷேமத்தையும் பகவான் வகிக்கிறார். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜனா பரியுபாசதை தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு கீதையில் ஸ்லோகம் இருக்கு. பண்டரிநாதனுடைய லீலையில தான் நிறைய லீலை இருக்கு பக்த யோகக்ஷேமத்தை பகவான் எப்படி வகிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. சேனாநாயீதி விக்யாதா மகாபாகவதோத்தம நியுக்தோ ம்லேச்சராஜேனே சிகாகாலங்கார கர்மணி. சேனாநாயி அப்படிங்கிற ஒரு பக்தர், நாவிதர், சிகாலங்காரம் பண்றவர். நாயி அப்படின்னாக்க நாவிதர், பார்பர், சிகாலங்காரம் பண்றவர். எந்த ஜாத்தியில் இருந்தா என்ன, ஜாத்தியை பார்க்காதே அப்படின்னே கபீர்தாசனுடைய தோஹா இருக்கு. ஜாத்தின பூச்சோ சாதுகி பூச்சிலீஜியே ஞான் மோர்கரோ தர்வார்கா படாரஹந்தோ மியான் அப்படின்னு ஒரு தோஹா இருக்கு. ஒரு பாகவதரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன ஜாத்தின்னு கேட்காதே, அவருடைய ஞானம் என்ன அப்படின்னு பாரு அப்படின்னே தோஹா இருக்கு. ஆழ்வார்கள்லையே பிராமணாலான ஆழ்வார் குறைச்சல், பெரியாழ்வார் தான் பிராமணாலான ஆழ்வார், பிராமணரான ஆழ்வார் அது மாதிரி எண்ணிவிடலாம். குறைச்சல் மொத்தமே 12 ஆழ்வார் தான், அதுலேயே எண்ணிவிடலாம். ஆனால் பாக்கி எல்லாம் பெரும்பாலும் பிராமணர் அல்லாதவாளான ஆழ்வார் அப்படி தானே இருக்கா. அதனால் என்ன, அது முக்கியம் இல்லை, அப்படி பார்க்கறதில்ல. ஆனால் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவதார புருஷாள், பகவானாலேயே அனுப்பப்பட்டவா அவதார புருஷாள் அப்படின்னே தானே பார்க்குறோம். கோவிலில் பகவானுக்கு சமமாக அவளுக்கு மூர்த்தி இருக்குது அப்படி கொண்டாடுறோம், புறப்பாடு பண்ணுறோம். சுவாமி நம்மாழ்வாரே பிராமணன் கிடையாது, திருமங்கையாழ்வாரே பிராமணன் கிடையாது அப்படி அதை நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பிராதானியம் கொடுக்குறோம், பெருமாளுக்கு சமமாக புறப்பாடு பண்ணுறோம், அப்படி கொண்டாடுறோம். அப்படி இருக்கும் பொழுது எனத்துக்கு இதை போய் புகுத்துவானே, இதெல்லாம் பிற்காலத்தில் இது மாதிரி புகுத்தி தேசத்தை ஏன் புகுத்துவானே, சமமாகத்தானே நினைக்கிற. பக்தியில் வந்து வேறுபாடு அப்படிங்கிறதே கிடையாது, பக்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். இப்போ பண்டரிநாதனுடைய பக்தாளில் பாருங்கோ, ஒரு செருப்பு தக்கிறவர் ரைதாஸ்னு ஒத்தர், செருப்பு தக்கிறவர். அவர் பாண்டுரங்கனுடைய பக்தராக இருந்திருக்கிறார், அவருக்காக பண்டரிநாதன் போய் செருப்பு தச்சிருந்திருக்கான். அது மாதிரி லீலர், அது மாதிரி சேனாநாயி அப்படிங்கிறவர், அவர் பார்பர் இருந்தா என்ன, அதுக்கு பிராமுக்கியம் இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு தமிழில், அவாவாளுக்கு அவாவாளுடைய தொழில் தான் தெய்வம். ஏன் அப்படின்னா தொழில் தானே சோறு போடுறது, அதனால அந்த தொழில் தான் தெய்வம். ஆகையினால அந்த தொழிலில் வந்து உயர்ந்த தொழில் தாழ்ந்த தொழில் அப்படிங்கிறதே கிடையாது, அந்த தொழிலையே தெய்வமாக பார்க்கணும் அவாவாளும். அதான் பகவான் பொதுவாக சொல்லிவிட்டான், கர்மண்யேவாதிகாரஸ்தே, ரொம்ப அருமையான வாக்கியம் அது. உன்னுடைய கர்மாவை செய், கடமையை செய் அப்படிங்கிறது பகவத்கீதையிலேயே ரொம்ப முக்கியமான வாக்கியம், அருமையான வாக்கியம். சோம்பேறியாக இருக்காத, உழைச்சி சாப்பிடணும் அப்படிங்கிறது. எந்த ஜாத்தியிலையும் பக்தாள் உண்டு, எல்லாரோடையும் பண்டரிநாசன் அழகாக பழகியிருக்கான், எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். இவா இந்த பக்தாள்லாம் பண்டரிநாசனை பிரத்யட்சமாக பார்க்குற யோக்கியத்தை உடையவா,
நேரடியாக பகவானுடையே பேசி பழகியிருக்கா. அது மாதிரி பக்தன் இவர். ஒரு முசல் மிளேச்ச ராஜாவுக்கு சிகாலங்காரம் பண்ணுறார். மிளேச்ச ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டாலேயே அவளுக்கு வந்து வெறுமனை மழுக்க வேண்டியதுதான். அவளுக்கு சிகாலங்காரம்னு பெருசாக கிடையாது. குடுமின்னா தான் கஷ்டம். இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டம் குடுமி வைக்கிறது தான். அதனால் குடுமி வைக்கிறதும் கஷ்டம், வச்சுக்கிறதும் கஷ்டம். இப்போ நாங்கள்லாம் குடுமி வச்சுன்னு இருக்கோமே, குடுமி வச்சுக்கிறதும் கஷ்டம். ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து எப்போவுமே இந்த குடுமி இது வேண்டாம் என்னவோ வாயில் வந்துடுத்தோம். இந்த குடுமிக்கு மட்டும் நாங்கள் ஒரே ஆசாமிக்கிட்ட தான் சவரம் பண்ணிப்போம். டக்குன்னு சவரம் பண்ணுறதை மாற்றி விட மாட்டோம். ஏன் அப்படின்னா அது வந்து அவர் யார் சவரம் பண்ணுறாரோ அவருக்கு தான் கரெக்டாக பண்ண தெரியும் இந்த குடுமியை. இதை வந்து நாங்கள் ஆள் மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் குடுமியை அப்படியே தள்ளிண்டே தள்ளிண்டே போய் எனக்கு ஒரு 40 வயசு ஆறுதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சட்டித்து பூர்த்தி பண்ணிடுவான். யார் சவரம் பண்ணுறவனே நன்னா இருக்கிற குடுமியை. இது வந்து பெரியச்சந்திரன் போல இப்படி அழகாக இருக்கணும், இந்த குடுமி அழகாக இருக்கணும். அவனே பின்னாடி பின்னாடி தள்ளிண்டே போய் உச்சி குடுமி மாதிரி அதை மாற்றிடுவான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். குடிமி வச்சுக்கிறவா மட்டும் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும், ஒரே கையாக தான் இருக்கணும். அதனால் இது வச்சுக்கிறதும் கஷ்டம், குடிமி பண்ணுறதும் கஷ்டம். இது மிளேச்சத்துக்கு ஒரு மிளேச்ச ராஜாவுக்கு சவரம்னா வெறும்ன மழுக்க அப்படியே மழுக்க வேண்டியது தான், மொட்டை அடிக்க வேண்டியது அப்படின்னு. அவள் கீழே தான் தாடி வச்சுப்பா, மேலே வந்து ஒரே மொட்டை தான். அதனால் ரொம்ப ஈஸி அவருக்கு. ஆகையினால அவர் வேற எங்கேயும் போகவும் மாட்டார். அந்த ராஜா ஒரு பங்களா கொடுத்து மானியம் கொடுத்து அவரை சௌக்கியமாக வச்சிருக்கிறான். அவருக்கு அது போரும். ஆகையினால அவருக்கு அந்த ராஜ சேவை ஒரு 1/2 hour முடிஞ்சு போயிடும். வேற இடங்களுக்கெல்லாம் அவர் போகமாட்டார். மற்ற நேரங்களில் அவர் பாண்டுரங்கனை பஜனை பண்ணிட்டு இருப்பார். அவர் பாடின அபங்கங்களே நிறையா இருக்கு. சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பார். சத்சங்கத்திலேயே ஈடுபட்டு இருப்பார். இதை பார்த்து அவருடைய பந்துக்களுக்கெல்லாம் அசூய. ஏன் அப்படின்னா நாங்கள்லாம் பொட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கு. ஒவ்வொருத்தன் வீட்டு வாசலையும் நின்று சாமி வரையங்களா, தலையை காட்டுறீங்களா, வரையங்களா வரையங்களா அப்படின்னு கூப்பிட்டாக்க சனிக்கிழமைவா ஞாயிற்றுக்கிழமைவா, இன்றைக்கி கிழமை சரியா இல்லை, இன்றைக்கி நாள் சரியா இல்லை, இன்றைக்கி அமாவாசை பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அலக்கழிக்கிறான். இவனை பார்த்தியா சேனான் ஐய, அவன் டெய்லி போகிறான், என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியல. என்னவோ 1/2 hour வந்துடுறான். மற்ற நேரங்கள்லாம் என்னவோ பஜனை பஜனைன்னு உட்காந்துட்டுருக்கான். அவன் யோகக்ஷேமத்தை பற்றியா பெரிய பங்களால் இருக்கான். ராஜா அவ்வளோ சௌக்கியமாக வச்சுருக்கார். சமயம் பார்த்து அவன் பதவியை பறிச்சு விடணும் அப்படின்னு இவரை கண்டு அனாவசியமாக ஒரு அசூய அதை எதிர்பார்த்துன்னு. ஒரு சமயம் அவர் ராஜ சேவைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறார். எதிர்க்க ஒரு பாகவத கோஷ்டி வந்தது. இந்த பாகவதாவை பார்த்ததுமே தன்னை மறந்து போயிட்டார். மேனி சிலிர்த்தார், ஆனந்த பாஷ்பம் பெருக்கினார், எல்லா பஜன கோஷ்டியோடையும் அவர் குதித்தார், ஆடி பாடினார், மகிழ்ந்தார். இந்த ராஜ சேவைக்கு போகணுங்கிறத மறந்துட்டார். பக்தன்னா பித்தன், ராஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரே அப்படிங்கிறத மறந்துட்டார். உடனே இந்த இவருடைய பந்துக்கள்லாம் பார்த்தா நேராக அந்த ராஜாவினிடத்தில் போனா, மகாராஜா சேனாநாயி வந்தாரோ? இன்னும் வரலையே, எனக்கே லேட்டாகுது, நான் சபைக்கு போயாகணும், அதான் உட்காந்துருக்கிறேன். அவன் எங்கேருந்து வரப்போகிறான்? அவன் பஜனையிலனா குதிக்கிறான். அவன்கிட்ட போய் ராஜா வெயிட் பண்ணுவாரே, என்னடா பஜனையில் குதிக்கிற அப்படின்னு கேட்டாக்க அவன் ராஜா கடக்கான் அப்படிங்கிறான். அப்படின்னது ரொம்ப கோபம் வந்துடுத்து ராஜாவுக்கு. உடனே ராஜா ஆர்டர் போட்டுட்டார், சேனாநாயியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டுட்டார். சித்தைக்கெல்லாம் சேனாநாயி வந்தார். மகாராஜா நான் வந்து சேவைக்கு தான் கிளம்பினேன், அதுக்குள்ளே ஒரு பாகவத கோஷ்டி வந்துடுத்து, அந்த பாகவத கோஷ்டியில் கலந்துட்டேன், அதுதான் பாகவதாலாம் அனுப்பிச்சு வச்சுட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் லேட்டாக எடுத்து மன்னிச்சுக்கணும், நானும் தான்ப்பா வெயிட் பண்ணிட்டுருக்கேன்,
அவர் அழைச்சிட்டு போனார் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் பெரிய கண்ணாடி, அந்த கண்ணாடி எதிர்க்க அவரை உட்காத்தி வச்சார். பொட்டியை திறந்தார், இந்த கத்தியை எடுத்தார். கத்தியை எடுத்து இப்படி அப்படியே அதை தீட்டின்றார். உடனே இந்த ராஜாவினுடைய சிரசில் இப்படி கையை வச்சார். இப்படி கையை வச்சதுமே அவருக்கு ஏதோ ஒரு ஆனந்தானுபவம் கிடச்சிது. இவருடைய திருக்கை ஸ்பர்சம் கிடச்சதுமே இன்ப ஷாக் அடிச்சது. ஏதோ ஒரு ஆனந்தானுபவம் அவருக்கு சிலிர்த்து போயிடுத்து. சேனாநாயி, எனக்கு என்னவோ பண்ணுறதுப்பா, நீ கை உன் கை பட்டதுமே எனக்கு என்னவோ பண்ணுறதுப்பா, என்னவோ பண்ணுறது. அதெல்லாம் தலையாட்டக்கூடாது, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுறச்ச சமத்தா காட்டணும். அப்படிலாம் தலையை ஆட்டக்கூடாது. இல்லைப்பா, இது நேத்திக்கெல்லாம் நீ இது மாதிரி இப்படி ஒரு எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கலையே, நேத்திக்கு நீ இது மாதிரி அலங்காரம் பண்ணுறச்ச இப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கலையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிசாமல் தலையை காட்டிகிட்டே இருக்கணும். அவனால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல, அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தார். கடைசியில் அவருக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி விட்டார், கண்ணாடி எதிர்க்க கொண்டு நிறுத்தி விட்டார். கண்ணாடி எதிர்க்க நிறுத்தினா அவன் பார்த்தான், என்ன எப்படி ஒரு கலாச்சாத்துரியம், இது மாதிரி ஒரு அலங்காரம் நேத்திக்கெல்லாம் பண்ணிவிட்டது இல்லையப்பா, இது என்ன எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கே சந்தேகமா இருக்கு, என்ன பார்த்தா நான் தானான்னு, என்ன ஆளையே மாத்தி விட்டியப்பா, இது என்ன அழகு, உன்னால எப்படி சாத்தியம், உங்ககிட்ட ஏதோ மந்திர தந்திரம் இருக்கு, ஏதோ சித்து இருக்கு. ஆமா, என்கிட்ட ஏதோ ஒரு சித்து இருக்கு. அது என்ன? அது என்கிட்ட ஒரு ஆச்சரியமான ரூபம் இருக்கு. ரூபமா? அப்படின்னா காட்டு, அந்த ரூபத்தை காட்டு பார்ப்போம். உடனே பட்டுன்னு இந்த சேனாநாயி மறைஞ்சார். மகரகுண்டல தாரியா, நிலைமேக சியாமலனா, பீதாம்பர தாரியா, பண்டரிநாதன் எதிர்க்க தெரியனா. இந்த பண்டரிநாதனை பார்த்தான், யாரோ ஒருத்தன் ஒரு மிளேச்ச ராஜா, அவனுக்கு பண்டரிநாதன்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு ஒரு சான்ஸ் அடிச்சு, ஏதோ ஒரு பாக்கியம், பேரானந்தப்பட்டான், மேனி சிலிர்த்தான். பட்டனு பண்டரிநாதன் மறைஞ்சான். மறுபடியும் சேனாநாயி தெரிஞ்சார். சேனாநாயி மறுபடியும் காட்டு இந்த ரூபத்தை. இப்போ சித்த முன்னாடி ஒரு ரூபம் காட்டினியே, இப்பேற்பட்ட திவ்யமான ரூபம், இந்த ரூபத்தை காட்டு. உடனே பண்டரிநாதன் மனசுக்குள்ள நினைச்சுட்டான், யோகி துர்லபமான ரூபம், நான் அந்த ரூபத்தை உனக்கு காட்டினது சேனாநாயியே சௌக்கியமா வச்சுருக்கேங்கிறதுக்காக. ஆனா ஒரு தடவை காட்டினதுக்கு நீ மறுபடியும் காட்டு மறுபடியும் காட்டுன்னா அவரை திருப்பி திருப்பி காட்டின்றே இருப்பேனான். அதெல்லாம் காட்ட முடியாது. என்னது காட்ட முடியாதா? காட்ட முடியாது அப்படின்னு சொன்னையான்னா இந்த ரூம்ல வச்சு உன்னை பூட்டி விடுவேன். நான் எப்பப்பெல்லாம் காட்டுன்னு சொல்கிறேனோ அப்பப்பெல்லாம் காட்டின்ண்டே இருக்கணும். அதெல்லாம் என்கிட்ட வேற சித்திகள்லாம் இருக்கு. அப்படியா? என்னப்பா அது, இவ்வளவு நாளாக நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே, நிறையா சித்தி இது மாதிரி வச்சுன்னு இருக்கியா, அது என்ன சித்தி? நீங்கள் ரூமில் வச்சு பூட்டினா கூட நான் கிளம்பி போயிடுவேன். அப்படியா? அப்படி ஒரு சித்தி இருக்கா? தர 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 இழுத்துன்னு போனால் ரூமில் வச்சா உடனே கதவை சாத்தினான் பூட்டினான். சித்திக்கெல்லாம் கதவை திறந்து பார்த்தார். தத்ரைவாம் தரதீயதே, உடனே பகவான் இதுதான் சாக்குன்னு தெரிஞ்சு நினச்சிருந்தார். ஏன்னா உடனே காட்டு காட்டுன்னு பாய்வேன். அதனால டப்புன்னு பகவான் மறைஞ்சு போயிட்டான். பகவான் மறைஞ்சதும் இவனுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சேனாநாயி எங்கே? சேனாநாயி கஹான், சேனாநாயி கஹான் அப்படின்னு கேட்டுண்டு நேராக அங்கேருந்து வந்து சபையில் வந்து சிம்மாசனத்தில் உட்காந்துன்னு இருக்கிறார். சித்திக்கெல்லாம் சேனாநாயியை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கொண்டு வர அரெஸ்ட் பண்ண சேனாநாயியை பார்த்தார். உடனே விடுதலை செய், அவரை விடுதலை செய் அப்படின்னார். விடுதலை செஞ்சார். உடனே நேராக அவர்கிட்ட போனார். சேனாநாயி வா. அவர் கையை பிடிச்சிருந்தார், நேராக அழைச்சிட்டு போனார்.
ரூம்குள்ள போனார், கதவை சாத்தின்றார், முடி உக்கார். அவரை உக்காத்தி வச்சார். உடனே சேனாநாயகி சொன்னார், மகாராஜா என் மேலே தான் தப்பு, நீங்கள் என்ன அவ்வளவு சௌக்கியமாக வச்சிருக்கிறீள், வீடு மானியங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கிறீள், நான் ராஜ சேவையன் தான் கிளம்பினேன், ஆனால் எனக்கு இந்த பண்டரிபுரம் பாண்டுரங்கன் அப்படின்னு சொன்னாக்க சர்வமும் மறந்து போயிடுறது, எனக்கு அதுலேயே மனசு போயிடுறது. அப்படி தான் ஒரு பஜனை கோஷ்டி வந்தது, பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டு அந்த பஜனை கோஷ்டியோடைய கலந்துட்டேன், இந்த சேவைக்கு வரணும் அப்படிங்கிறதையே நான் மறந்துட்டேன், ஆகையினால நீங்கள் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சேனாநாயகி சொல்லிகிட்டே இருக்கிறார். உடனே ராஜா சொன்னார், வந்தையேப்பா, நீ தான் வந்தையே, நீ தான் எல்லா சேவையும் பண்ணையே, இங்கே பாரு ஏ பண்ணியிருக்க பார், எவ்வளவு ஆச்சரியமான ரூபம், அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கிறியே, நீ ரொம்ப திவ்யமான ஒரு ரூபத்தை எனக்கு காண்பிச்சியே, அதெல்லாம் என்னை ஏமாற்றவே கூடாது, என்னை ஏமாத்துறதுக்காக நீ ஏதோ சால்ஜாப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்க, நீ அந்த திவ்யமான ரூபத்தை எனக்கு காட்டு, நான் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த ரூபத்தை காட்டணும், இல்லையே நான் வரவே இல்லையே, நான் பஜனை கோஷ்டியிலனா குதிச்சுட்டு இருந்தேன், வந்தையேப்பா நீ தான் வந்தையே, நீ வந்து திவ்யமான ரூபத்தை காமிச்சியே, அந்த ரூபத்தை எனக்கு மறுபடியும் காட்டு, எனக்கு அந்த ரூபத்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு, நீ மறுபடியும் காட்டு. உடனே சேனாநாயகி நிதானிச்சுண்டார், மகாராஜா என்ன ரூபம், எந்த ரூபத்தை நான் காட்டினேன் சொல்லுங்க பாப்போம், மகர குண்டல தாரியா நீலமேக சியாமலனா பீதாம்பர தாரியா வெகஜெயந்தி மாலா தாரியா இடுப்பில் கையை வச்சுட்டு நின்றுண்டு என்னை பார்த்து சிரிச்சேளே, அந்த ரூபம், அந்த ரூபத்தை காட்டுங்கோ அப்படின்னார். உடனே சேனாநாயகி புரிஞ்சுனுட்டார், பண்டரிநாசன் தான் இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு அப்படி தெரிஞ்சின்றதும் உடனே கதர்றார், அகம் நாகதவானத்ரே கிமேவம் வதசி பிரபோ தத்ர பாகவதை சாகம் சகார ஹரி கீர்த்தனம் நூனம் சயேவ பகவான் தவ சக்ரே பிரசாதனம் தத்கர ஸ்பர்ஷ மாத்ரேன பாக்யவானசி பார்த்திவாகா பாபிஷ்டோகம் வஞ்சகோகம் நிர்தயோகம் ச துர்பகா மன்னிமித்தமிதம் கர்ம கிருதம் தேனாபி கர்ஹிதம். ஆராஜா, என்னுடைய பக்தி சொல்பமானது, ஆனால் பகவான் கருணையில் ஜெயிச்சு விட்டான், நான் என்ன அப்பேற்பட்ட மகாபுருஷனா அப்படி ஒரு பக்தி பண்ணிவிட்டேனா, ஆனால் பகவானே வந்து உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கிறான், இது என்ன அப்படி ஒரு கர்மாவா, இந்த கர்மாவே பகவான் வந்து என் நிமித்தமாக இந்த காரியத்தை போய் பகவான் செஞ்சிருக்கிறான், யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு தான் படிச்சிருக்கிறோம். வந்து இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தில் நான் பார்த்தேனே, இனிமே நான் இங்கே இருக்க மாட்டேன், பாண்டுரங்கனே கதின்னு போயிட போகிறேன், பண்டரிபுரமே போயிட போகிறேன் அப்படின்னார். சர்வத்தியாகம் பண்ணார், பண்டரிக்ஷேத்திரமே வந்தார், பாண்டுரங்கனே கதி அப்படின்னு பண்டரிக்ஷேத்திரத்திலேயே இருந்து கொண்டிருந்தார் அப்படின்னு சேனாநாயகியினுடைய சரித்திரம். பண்டரிநாசன் ஏராளமான பக்தர்கள், அந்தந்த பக்தாளோடையும் பகவான் விளையாடியிருக்கிறான், அது அதுவும் தனித்தனி இல்லீலே அப்படின்னு ஆயிடுறது. யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு எல்லா பக்தாளுடைய யோகக்ஷேமத்தையும் பாண்டுரங்கந்தான் வகிக்கிறான். ஒரு சேனாநாயகி அப்படின்னு ஒரு கதையை சொன்னேன், ஆனால் இன்றைக்கும் எல்லா பக்தாளுடைய யோகக்ஷேமத்தையும் நம்முடைய எல்லா பக்தாளுடைய யோகக்ஷேமத்தையும் பாண்டுரங்கந்தான் வகிக்கிறான், நம்மளை நிஷ்கவலையாக வச்சிருக்கிறோம்.